राइट सर, द एंड सेशन, वेरी इंपॉर्टेंट सेशन राइट சார், இதுவரையும் கவனிச்சே கவனிக்கல. ஓகே ஃபைன், இங்கே கவனிச்சுக்கோ எல்லாத்தையும். சார் என்ன சார் சொல்லி தர போறீங்க? சார் முக்கியமான விஷயம் எக்ஸாமுக்கு ரைட். சார் ஃபர்ஸ்ட் திங் சார் எப்படி வருவோம்? பின்னாடில இருந்து வருவோமா, முன்னாடில இருந்து போவோம்? பின்னாடி எக்ஸாம் டேல இருந்து போவோமா, இல்ல வந்து எக்ஸாம் ப்ரீவியஸ் டேல இருந்து வருவோமா? அப்படி கேட்டேன். வாட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் 2? பண்ணாதான்னு சொல்லுவோம். எல்லாம் நம்ம பண்ணிடுவோம் கரெக்டா. ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, லைக் டேக் யுவர் டைம் சார். எல்லாரும் மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் கரெக்டா சார். அது டிஸ்கஷன்லாம் அப்படியே விட்டுரு, அப்படியே மறந்துரு, அது முடியாது நம்மளால கரெக்டா. அவர் மென்டாலிட்டி சார் எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் உள்ள தெரியும் நமக்கு, பட் ஸ்டில் வில் டிஸ்கஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாம் கேட்டுக்கோ, யாரை கேட்கணுமோ கேட்டுக்கோ. ஹாவ் யுவர் டின்னர், ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப். என்ன சார்? Have a peaceful sleep. Sir, I need to waste time. பரவாயில்லையா சார்? சார் ரொம்ப பண்ணாதீங்க சார். ரைட் சார், ஹாவ் அ கம்ப்ளீட் ஸ்லீப் கரெக்டா. நல்ல சவுண்ட் ஸ்லீப்பா, ஹாவ் அ கம்ப்ளீட் ஸ்லீப் கரெக்டா. பட் இஃப் யூ டோன்ட் கெட் இன் டு ஸ்லீப் தட் மச் இயர்லி, ஹாவ் ரிவிஷன் ஆஃப் யுவர் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரைட். ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம், அந்த கொஸ்டின் பேப்பரை சும்மா பாரு அவ்வளோ. என்டையர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பாரு அவ்வளோ. தட்ஸ் நத்திங் எல்ஸ். சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் எதுவும் பண்ணாது ரைட். நெக்ஸ்ட் டே மார்னிங் கெட் அப், வேக் அப் ஆஸ் பர் யுவர் ஷெட்யூல். பட் ஐ வோன்ட் கமெண்ட் ஆன் யுவர் ஷெட்யூல் கரெக்டாக சார். லேட் நைட் தூங்கிட்டு சீக்கிரம் லேட்டாக இருந்துப்பேன் ஃபைன். வேக் அப் ஆஸ் பர் யுவர் ஷெட்யூல் சார். எழுந்துட்டு chapter wise sir, என்ன பண்ண chapter wise every page, அதாவது ஒரு single sheetல A3 size இல்ல ஒரு 2A4 sheets அந்த first front and back, each chapter should be having only one page of the formulas, maximum of formulas and then important sums to be referred. All சார், டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் சம்ஸ் டு பி ரெஃபர்ட், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கோ. லைக் ப்ரீவியஸ் டைம் ரிவைஸ் பண்ணும்போது திஸ் அண்ட் ஆல் டு பி ரெஃபர்ட் பிஃபோர் எக்ஸாமுங்கிறத முன்னாடியே ரெஃபர் பண்ணி வச்சுக்கோ. தட் அலோன் யூ ஜஸ்ட் ரிவைஸ் பிஃபோர் யுவர் எக்ஸாம் கரெக்ட். தட் ஒன் டே ஈச் சாப்டர் ஷுட் நாட் டேக் மோர் தென் 2 hours மேக்ஸிமம். நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 2 hours ஆஃப்டர் சால்விங். ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்த்தே 2 hoursக்கு மேலே எடுக்கக்கூடாது கிளியர். ஒன் ஹவர்லேருந்து 2 hours மேக்ஸிமம், பிக்கஸ்ட் சாப்டருக்கு 2 hours எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த லாஜிக்கல் ரீசனிங் அதுலலாம் இட் வில் கெட் மேட்ச்ட் அப் சார். ஓகேவா? கோப்பப் ஆகிடும் கிளியர் கிளியர் சார். அப்போ நான் இதுக்கு என்ன சார் பண்ணும்? இதுக்கு நீ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற பார்த்தியா, இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஆல் தீஸ் நோட்ஸ். எந்தெந்த சம் எக்ஸாமுக்கு ஒரு வாட்டி நீ பார்க்கணும் அப்படிங்கிறத இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கணும். மாடலுக்கு ஒரு ஒரு சம் கரெக்டா, யூ ஹவ் டு நோட் டவுன் ஈச் மாடல் ஒரு ஒரு சம் என்னென்னன்றத நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் அப்போ இந்த மாடலில் இந்த சம்ம ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறத யூ ஹவ் டு ஜஸ்ட் சி அண்ட் கீப் ரைட் அண்ட் கீப் கிளியர். இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னா எவ்ரி மாடல் யூ வில் பி கவரிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தென் யூ வில் நாட் பி வேஸ்டிங் டைம்ஸ் இன் சால்விங் ஆல் சம்ஸ். எல்லா சமையும் சால்வ் பண்ண திருப்தியும் கிடைக்கும். யூ வில் பி ஹேவிங் கிளாரிட்டி எவ்ரி திங் சார். கிளியர் 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 கிளியர்
சார் ஒரு டவுட் சார், சார் எக்ஸாம்ல வந்து சிங்கிள் ஷீட் தருவாங்களா இல்ல ஒன் பேப்பர் ரெண்டு பக்கமும்? லெட் மீ கோ சீக்வென்ஷியலி ரைட். ஓகே ஓகே சார், சாரி சார். சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கோ. டேக் அடிக்குவேட் ரெஸ்ட் சார். என்ன சார்? டேக் அடிக்குவேட் ரெஸ்ட், ஹாவ் ப்ராப்பர் ஃபுட் கரெக்டா, அன்னைக்கு நைட்டு நல்ல தூக்கம் கரெக்டா, ஹாவ் குட் ஸ்லீப் ரைட்டா, சவுண்ட் ஸ்லீப், நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டா, நெக்ஸ்ட் டே மார்னிங் டில் ஒரு 10:30 வரையும் இந்த ரெகுலர் ரிவிஷனே வச்சுக்கோ கரெக்டா. யூ வில் பி ஷெடியூலிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் டில் நெக்ஸ்ட் டே 10:00 வரையும் ரெகுலர் அந்த 19 சாப்டர்ஸ் ரிவிஷனுக்கே கரெக்டா இருக்கும் கரெக்டா. கரெக்டா ஈச் சாப்டர் 1 hour 19 ஹவர்ஸ் கரெக்டா இருக்கும். இட் இல் டேக் நீ ஒரு 10 hours 11 hours படிச்சா கூட 15 hours கரெக்டா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 15 hours தேவைப்படும் உனக்கு. 15 hoursக்கு இட் மேட்ச் ஆகி வந்துடும். அடுத்த நாள் காத்தால 10 வரையும் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற டைம் எப்படி சார் யூஸ் பண்றது? தேர் இஸ் த ட்ரிக் சார். கரெக்டா சார், இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்னு எழுதி வச்சிருக்கீங்க ஓகேவா ரைட். அந்த ஒரு ஒரு பேஜுக்கு சொன்ன பார்த்தியா, அதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோ. என்ன பண்ண, அதை மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ த ஃபார்முலாஸ் ஒன் செகண்ட் கரெக்டா. அந்த பேஜஸை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோ டில் 12:00. எது வரையும் சார்? டில் 12:00. சாப்பிடு, எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பி போயிடு சரிடா. ரீச் 1 hour பிஃபோர் எக்ஸாம் ஹால் ரைட். அங்கே போய் யூ கேன் ஜஸ்ட் வெயிட் கரெக்டா. சினாரியோஸ் எல்லாம் தெரியும் உனக்கு, சென்னைனா டிராஃபிக்கு எல்லாம் இருக்கும் கரெக்டா. ஆன்டிசிபேட் ஆல் தி திங்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரீச் யுவர் எக்ஸாம் சென்டர் பிஃபோர் 1 hour, ஹாவ் யுவர் ஹால் டிக்கெட்ஸ் எவ்ரி திங் பிரிண்டட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஆல் தோஸ் நெசசரி சேம் திங்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம், கீப் இட் ரெடி சார். எக்ஸாம் ஹால் உள்ள போயா சார். நவ் நவ் இம்பார்ட்டன்ட் திங் கம்ஸ் இன் டு பிளேஸ் ரைட். Sir, you will not be given 10 minutes of time to read the question paper, right? You will be given directly the question paper. You will be given 2 hours of time. That is 120 minutes. You have to attempt 100 marks examination questions. Sir, there won't be any additional sheets or there won't be any separate working papers. Notes will be given, sir. Another working sheets will be given, sir. புக்லெட்டுக்கு பின்னாடியே, அதாவது க்வெஸ்சன் பேப்பருக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டுக்கு பின்னாடியே ஒரு 7 pages ஒரு 9 pages எக்ஸ்ட்ரா இருக்கும் சார். 7 or 5 எனி நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்கோ அந்த பேஜஸ் தான் சார், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஒர்க் ஷீட் சார். இருக்கிறதோ இருக்கிறதோ என்ன பண்ணாலும் அங்கே பண்ணிக்கலாம் சார் கரெக்ட். சார் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கும் க்வெஸ்சன் நான் பின்னாடி திருப்பி பார்த்து போடணுமா சார்? எஸ் யூ ஹேவ் டு ரைட். சார் குட்டி குட்டி சம்மா இருக்கு, நான் அங்கேயே கிறுக்கி பார்த்து பக்கத்துலேயே எழுதிக்கலாமா சார்? யூ கேன் ஜஸ்ட் ரைட் கரெக்டா. எக்ஸாம் முடிச்சுட்டு எழுதி அதாவது அரைச்சு கொடுத்துட்டு வந்து கரெக்ட் 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 கரெக்ட். இஃப் தி வாண்ட் யூ டு அரேஸ் அண்ட் யூ க்வெஸ்சன் பேப்பர் வில் நாட் பி அலவுட் டு டேக் அவுட் சார். லைக் தே வில் நாட் அலோவ் யூ டு டேக் த க்வெஸ்சன் பேப்பர் அவுட் சைட் ரைட். தே வில் கெட் த க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் தென் ஒன்லி தே லீவ் யூ ரைட். சார் அமே ரைட். ஆல் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸ் லைக் திஸ் இஸ் வாட் தே டூ ரைட். தே வோன்ட் அலோவ் யூ டு டேக் யுவர் பேப்பர்ஸ் அவுட். You will be given OMR sheet. No, sir? You will be given OMR sheet to answer. Sir, that is OMR, Optical Magnetic Reader. Sir, computer will evaluate, sir. Manida Bhimanam, correct, sentiments, nothing goes. Right? Right? Right. One more. Wrong? Wrong. Sir, computer theriyadhe, rendu edatha shade panna. Correct, B, C, D. நாலு ஆப்ஷனையும் செட் பண்ணிட்டா நான் என்னோட 100×4 400 டப்பாவே செட் பண்ணிட்டா ஆன்சர் எல்லாமே ரைட்டா இருக்குமே கரெக்டா. அப்ப நான் ஃபுல் மார்க் வாங்கிடுவேனே, 100×100 வாங்கிடுவேனே. சிஸ்டம் லூஸ் கிடையாது, சிஸ்டம் ரொம்ப தெளிவா இருக்கும், திருத்தவே திருத்தாது. ரைட், எனக்கே 2 கொடுக்குறியா அப்படின்ட்டு திருத்தவே திருத்தாது. கூடாத்தையும் பிடிச்சி தப்பு போட்டுருவோம் கரெக்டா. அதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது கரெக்டா. மைனஸ் மார்க் எல்லாம் மார்க் வாங்கி அசிங்கப்படுத்தக்கூடாது கிளியர். சார் நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் க்வெஸ்சன் பேப்பரோட பேட்டர்ன் சார். ரைட், வாங்கினோடனே க்வெஸ்சன் பேப்பர் எப்படி சார் இருக்கும்? க்வெஸ்சன் பேப்பர் கையில வாங்குற சார் ஃபர்ஸ்ட் ஒரு 10 questions ஒன்றுமே தெரியாது சார். ஜென்ரல் சைக்காலஜி சார், ஜென்ரல் சைக்காலஜி, ஜென்ரல் சைக்காலஜி
தெரிஞ்சாலுமே கொஸ்டின் தெரியாது சார். அது வந்து ஏன்னா கொஸ்டின் அவர் வாங்கும் போதே பதட்டத்தோட தான் வாங்குவேன், அது தெரிஞ்சாலுமே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பத்து கொஸ்டின் என்ன இருக்குன்றது சும்மா பாரு அவ்வளவுதான். அதாவது ஹாவ் அட் த பேக் ஆஃப் த மைண்ட், இது நமக்கு தெரியும் இந்த பதட்டத்தினால தெரியலங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு உன் மனசு தேர்த்திக்கோ. கரெக்டா ஈவன் தோ யூ டோன்ட் நோ கடா இந்த மாதிரி மனசு தேர்த்திக்கோ சார். கொஞ்ச நடுவுல போய் பார்த்தா தெரியுமா சார் அப்படின்ற நம்பிக்கையோட போ. ரைட், க்வெஸ்சன் பேப்பர் வில் பி 30-35 பக்கம் போகும் சார், 30-35 பேஜஸ் இட் வில் ரன். அதனால பயப்படாம ஒரு ஒரு பேஜுக்கும் கான்பிடண்டா சார் அடுத்த பேஜ்ல எனக்கு தெரியும், அடுத்த பேஜ்ல எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு போயினார். கரெக்ட், there will be some page where every question you know, there will be some page every question you know correct ah and ange nu or page or aarambikku ingeyad or page ai ella question namak therinjirukken start from there correct ah sir at any point correct ah idha na edhuk solran vilattuk solla correct ah if you are romba enna solradhu dejected or something like that எங்கேயாவது இடத்துல எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஃபீல் ஆகுனா இந்த மாதிரி எங்கே தெரிஞ்சிருக்கோ அங்கேருந்து ஆரம்பிச்சு கரெக்டாக யூ வில் கெட் மோட்டிவேட்டட், யூ வில் கெட் மோட்டிவேட்டட். ஒன்று பத்து கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணனா கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஆகும் சரிடா. டில் யூ கிராஸ் அட் 40-45 லைன் கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கு 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 திக்குன்னு இருக்கும். அந்த 50 கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் தேடி தேடி ஆன்சர் பண்ணுவேன், ஆ வாடா 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 ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஆய் இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்காய் இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு. 60 கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கே திமிர்த்தர வந்துடும், ஐயா 60 மார்க் தாண்டிச்சு இப்போ என்ன அப்படின்ட்டு. அது 70 தாண்டிச்சுன்னு வச்சுக்கேன், இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் பரவாயில்ல என்ன இப்ப எழுதுவோம் வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் அப்படி கரெக்டா அந்த மாதிரி. கிளியர் 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 சார். மை சஜஷன் ஃபர்ஸ்ட், என்ன ஆன்சர் நல்லா தெரியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஹவு மச் யூ வில் கெட் சார். 50-55 நல்லா தெரியும் சார், கண்டிப்பா நான் திருத்தினாலே 55 மார்க்ஸ் வந்துடும் சார் கரெக்டா. அதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் டவுட்டா இருக்கு சார், நான் அட்டன் பண்ணட்டுமா வேண்டாமா சார். சார் அந்த அது போட்ட ஆன்சர் வருது சார் மைக், அதாவது எப்படின்னா சார் அந்த 10 கொஸ்டினுக்கு போட்ட ஆன்சர் வருது, ஆனா ஆன்சர் ரைட்டா இல்லையான்னு தெரியல. கரெக்டா போட்ட ஆன்சர் வந்துருது சார், ஆனா ஏதோ ஒரு டவுட் இருக்கும், ஃபார்மா இந்த ஃபார்மா தான் யூஸ் பண்ணுமா தெரியல சார், அந்த ஃபார்மா தான் யூஸ் பண்ணுமா தெரியல சார். ஆனால் போட்ட ஆப்ஷன் இருக்கு சார். எவ்வளோ மார்க் சார்? 10 கொஸ்டின் சார். 10 கொஸ்டின் போச்சா எவ்வளோ சார் மார்க் போகும்? 10 தப்பா போச்சுன்னா எவ்வளோ சார் மார்க் போகும்? 2.5 போயிடும் சார். ஓகே 3 மார்க்கே போயிடும் சரி. ஓகே வில் நாட் இம்பாக்ட் எனி திங் சார் கரெக்டா சார். அந்த அந்த 2.5 மார்க்ல அந்த 10 கொஸ்டின்ல ஏதாவது 2 மார்க் அதிர்ஷ்டத்துல கரெக்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மேட்ச் ஆயிடும் சார். ஓகேவா? அங்கங்க கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம் வந்துடும் சார் கரெக்டா. அப்ப எப்படி இருக்கணும்னா அந்த 10 கொஸ்டின்ல சார் ஒரு 2-3 கொஸ்டின் கண்டிப்பா ரைட் ஆயிடும்னு தெரிஞ்சதுன்னா கோ ஹெட் ரைட்டா சார். அந்த லீசிங்கா பையிங்கான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்த பத்தியா, ப்ரெசன்ட் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி அதே மாதிரி தான் சார் இங்கேயும் பண்ணு கரெக்டா. 10 தப்பா போச்சுன்னா எவ்வளவு மார்க் போகும்? மொத்தம் 3-4 மார்க் போகும் சார் கரெக்டா. அந்த காஸ்ட் எவ்வளவுன்னு பாரு கரெக்டா சார். அது 50 போயிடுது சார், போகாது. டோன்ட் கோ ஃபார் ஆன்சரிங் தோஸ் க்வெஸ்சன் கரெக்ட் சார். இல்ல சார் அது பெருசா இம்பாக்ட் இல்ல, வந்ததுன்னா ஒரு 5 மார்க் கூட வந்துடும் சார். போ தைரியமா போ. கிளியர் 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 சார். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டோன்ட் டேக் ரிஸ்க் ஃபார் பார்ட்டி சார். என்னது? டோன்ட் டேக் ரிஸ்க் ஃபார் பார்ட்டி சார். 45 கொஸ்டின் தெரியுது சார், ஒரு 10 கொஸ்டின் ரிஸ்க் எடுத்து எழுதிட்டுமா சார்? எழுதா சார். 45 தெரிஞ்சிருக்கா? 45 தெரிஞ்சிருக்கு சார். கரெக்டா தெரியுமா? கரெக்டா தெரியும் சார். நல்லா பண்ணிருக்கேன், நல்லா பண்ணிருக்கேன் சார், வந்துரு சார் எந்திரிச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரில சார், எனக்கு எதுவுமே தெரில சார். அதாவது ஏபி 2 ஆப்ஷன் கூட சந்தேகம் இருக்கு சார். அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா ஓகே எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்கு, பி தான் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 50-50 சான்ஸ் இருந்தா மட்டும் செலக்ட் பண்ணும் சார், இல்லாட்டி டோன்ட் கோ. ரைட் 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 ரைட். அதுவுமே ரிஸ்க் எப்போ எடுக்க எது வரையும் எடுக்கணுங்கிறத பார்த்துக்கோ கரெக்டா. நாட் அட் எனி காஸ்ட் பிலோ 40 கரெக்டா. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காது சார். சப்போஸ் 35 தான் சார் தெரிஞ்சிருக்கேன், கரெக்டான கொஸ்டின் 35 தான் சார் தெரிஞ்சிருக்கு.
என்ன சார் பண்ணிட்டோம், 20 क्वेश्चन ஏ பி லே நிக்குது சார், என்ன சார் அடிக்கணும் சார், 20 क्वेश्चन இல்ல சார், 25 क्वेश्चन ஆயிருது சார், என்ன பண்ணனும், 20 क्वेश्चनோட நிறுத்தாத, 25 क्वेश्चन அட்டெம்ப்ட் பண்ணு, ஏனா உனக்கு தெரிஞ்சது 35 தான் கரெக்ட்னு, கரெக்ட்டா, எனி பாயிண்ட் சுத்தி சுத்தி 5 மார்க்குக்கு எங்கயா தேத்து கரெக்ட்டா, தேர் சர்ச் யுவர் லக், எப்படி சார் சர்ச் பண்ணனும், எப்படியா சர்ச் பண்ணு கரெக்ட்டா, எங்க ஏதாவது ஏ பி ரெண்டு ஆப்ஷன் இருந்தாலும் பரவாயில்லை கரெக்ட்டா, ஏதோ ஒரு ஆப்ஷன் கண்ண மட்டும் டிக் ஆச்சு கரெக்டா, நம்ம டெக்னிக் டெக்னிக் ஏதோ ஒரு கடவுள் எந்த சாமியாவது நல்ல பிடிச்ச சாமியை வேண்டின்னு கண்ணை மூடி வச்சு தொட்டுட்டு வந்துரு கரெக்டா, வந்து ஒரு தேங்காய் எங்கா உடைகிறேன்னு சொல்லி வேண்டின்னு வந்துட்டேன்னு வச்சுக்கா கரெக்ட், இந்துவா இருந்தா தேங்காய் உடைகிறேன்னு வேண்டிக்கோ, கிறிஸ்டியனா இருந்தா மெழுகுவத்தி ஏற்றிக்கிறேன்னு வேண்டிக்கோ, முஸ்லீமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஐயோ சார் விரதம் விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கோ கரெக்டா, கிளியர் ரைட் டன் சார், எப்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிறத அந்த ஃபேக்டரை கரெக்டா வச்சுக்கோ சார், சார் 20-25 தான் சார் தெரிஞ்சிருக்கு ரிஸ்க், எல்லாத்துக்கும் எடு சார் கண்ணை முடி நட்டி சார் ரிஸ்க் கரெக்டா, பயப்படவே பயப்படாது கரெக்டா சார், வென் யூ ஆர் பிலோ யுவர் லைக் என்ன சார் அது அந்த டச்சிங் லைன், அந்த டச்சிங் லைனுக்கே போலங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஃபுன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சார் விடாத, 70-75 கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்துரு கரெக்டா, உன் லக் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கா 50-55 மார்க் வாங்கிட்டு வந்துருக்க கரெக்டா சார், அதுக்குன்னு கண்டாவே ஆன்சர் டிக்கெட் அடிச்சிடாத, கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு சி போட்டா எனக்கு டி ஆப்ஷனே படிக்காம ஆன்சர்லாம் அடிக்காத ஓகே, அந்த மாதிரிலாம் போகாத சார், ரிலவென்ட் ஆன்சரா இருக்கிறது டிக்கெட் கரெக்டா, ஏதோ ஒரு ஏ பிங்கிறதுல டவுட் இருக்கும் கரெக்டா, ஏவா பியாங்கிறதுல டவுட் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல டிக்கெட், அந்த கொஸ்டினுக்கு ஏ அடிச்சேன் இதுக்கு டி அடிப்போம், ஏன்னா இது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாத ஓகேவா, இல்லாட்டி சில பேர்லாம் இருப்போம் சார், எல்லா ஆப்ஷனுக்கும் பி அடிச்சாச்சா கரெக்டா வந்துடும் சார், 10-15 கரெக்டா ஆயிடும் சார் அப்படின்னு ஆவாது சார், சி இன்ஸ்டியூட்ல கரெக்டா, அவங்க சாம்பிளிங் எப்படி பண்ணிருப்பாங்க எப்படி ஷஃபில் பண்ணிருப்பாங்க எல்லாம் தெரியாது சார் கரெக்டா, அந்த 100 க்வெஸ்சன்ஸ்ல ஒரு பி கூட வராம இருக்கும் சார், ஒரு சி கூட வராம இருக்கும் சார் கரெக்டா, எனிவே எனிவே இட் வில் பி பாசிபிள் கரெக்டா சார், அதனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணாத, பார் கோ அஹெட் வித் யுவர் க்வெஸ்சன்ஸ் யூ வில் அண்ட் யூ வில் நோ, பட் ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ எப்போ உனக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்லி இஃப் யூ டு நாட் கிராஸ் யுவர் லைன் 25-30 மார்க் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டேக் த ரிஸ்க் சார், அப்படி இல்லாட்டி டோன்ட் டேக் த ரிஸ்க் அன்னெசரிலி, ஈவன் 1 மார்க் வில் காஸ்ட் யூ 6 மந்த்ஸ் கரெக்ட், 1 மார்க் வில் காஸ்ட் யூ 6 மந்த்ஸ் அது மைண்ட்ல வச்சுக்கோ, கிளியர் கிளியர் கிளியர், 199 அண்ட் 200 வில் மேக் ஏ டிஃபரன்ஸ் சார், இட் இஸ் நாட் தட் 53, 54, 55, 56 அந்த மாதிரி, நாட் ஓன்லி இன் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் சார், ஆல் தீஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வில் கான்ட்ரிபியூட் யுவர் டோட்டல், வேர் தட் டோட்டல் இன்டர்ன் கான்ட்ரிபியூட் யுவர் ரிசல்ட் சார் கரெக்ட், 199, 200, 199 க்கும் 200 க்கும் நத்திங் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட் கரெக்ட், 199.25 இன்ஃபேக்ட் கரெக்ட், 199.25க்கும் 199.5க்கும் தேர் வில் பி அ டிஃபரன்ஸ் ரைட் சார், ஆப்வியஸ்லி தீஸ் திங்ஸ் மேட்டர்ஸ் அ லாட், பி கேர்ஃபுல் ரைட் அண்டர்ஸ்டுட் சார் ரைட் சார், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்காது சார், கொஸ்டின்லேயே தப்பா இருந்தா என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா சார், சத்தியமா கொஸ்டின் தப்பாலாம் வராது சார், சத்தியமா கொஸ்டின் தப்பா வராது, தப்பா வந்துன்னா தேல் பி கிவிங் யூ 1 மார்க் சார் கரெக்டா, கண்ண முடி தேல் பி கிவிங் யூ 1 மார்க் டோன்ட் வரி, நீட் எக்ஸாம்லாம் மாரி தான் கரெக்டா, இஃப் தே ஹவ் கான் ராங் வித் சம் கொஸ்டின் சார் யூ வில் பி கிராண்டட் 1 மார்க் சார் கரெக்டா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூ ஆர் அட்டெண்டிங் த கொஸ்டின் நாட் அட்டெண்டிங் த கொஸ்டின் அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க, தேல் பி கிவிங் யூ மார்க் சார் சார், அதுக்கு 202% மார்க் வாய்ப்பே கிடையாது சார், எப்படி 200% சார், தப்பா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது கரெக்டா சார், அந்த அளவுக்கு இன்ஸ்டியூட் மேல கான்பிடன்ஸ் ரைட், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஹஸ் பீன் ப்ரூஃப் ரெட் கரெக்டா, செட் பை அ வெல் செட் எக்ஸாமினர்ஸ் கரெக்டா, அதுக்கப்புறம் அட்டம்ப்டட் பை ஒன் செட் ஆஃப் பீப்புள் கரெக்டா, டைம் செட் கரெக்டா, எல்லாமே கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல் தீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஹஸ் பீன் செட் அண்ட் தென் ரிலீஸ்ட் கரெக்ட், ஆஃப்டர் மெனி பீப்புள்ஸ் ரிவ்யூ இட் இஸ் பீங் ரிலீஸ்ட் ரைட், அதனால நாட் சோ ஈஸி டு ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் சோ ஈஸிலி, டோன்ட் நோ நீட் டு ஃபியர் ஃபார் தோஸ் திங்ஸ் கிளியர் 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 சார், அப்புறம் கம்மிங் டு என்ன சொல்றது இந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட் ஃபியர் சார், உள்ள எக்ஸாமினேஷனுக்குள்ள போகும்போதே சார் அவன் வேற ஏதோ புக் எல்லாம் வச்சு வச்சுன்னு போறான் சார் கரெக்டா, என்னென்னமோ புக் வச்சுருக்கான் சார், நான் என்ன சார் பண்றது என்ன சாய் கரெக்டா, என்ன சுப்பிரமணியம்
சரவணகுமார் கரெக்ட் தானே சார் கரெக்டா என்னென்னமோ புக் வச்சிருக்காங்க கரெக்டா அது வேற சும்மா இருக்க மாட்டோம் அந்த ஃபார்முலா பச்சா இந்த ஃபார்முலா பச்சான்னு வேற நம்மள வேற டேப்சர் பண்ணிட்டு போவோம் கரெக்டா நம்ம ஒழுங்கா பச்சிருப்போம் அவனுக்கு ஃபியூச்சர் வேல்யூனால என்னன்னே தெரியாது அவனுக்கு ஆனிவிட்டினால என்னன்னு தெரியாது கரெக்டா ஏன்னா வேற ஏதோ நஞ்சுன்னு போவோம் அமௌண்ட்டுன்னு ஆனா எதையாவது புக்கை படிச்சுட்டு வந்துட்டு அந்த புக்கை கையில வச்சிருந்தா அந்த ஃபார்முலா பச்சா அப்படின்னா அப்படிமா ரைட்டா சிங்கிங் ஃபண்ட் அப்படிமா அதாவது எல்லா கான்செப்டும் ஒண்ணுதான் கான்செப்ட் கோயிங் டு பி சேம் கரெக்டா அதை எடுத்துக்க மாட்டான் அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் பாத்தியா இந்த மாதிரி ப்ராப்ளம் பாத்தியாமா அட பைத்தியகார அந்த மாதிரி அவனை மாதிரி ஆள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு போ அவனெல்லாம் பார்த்துட்டு அது சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு அவனை குழப்பி விட்டு போயிடு அவள்தான் அவன் நினைச்சுப்பான் அவனுக்கு ஒரு சின்ன மனதில் ஆறுதலா இருக்கும் அப்பா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு கரெக்டா அந்த மாதிரி கரெக்டா அவனெல்லாம் வந்து கண்டிக்கவே கண்டுக்காத சார் ஆல் தீஸ் திங்ஸ் டோன்ட் கெட் இன் டு மைண்ட் கரெக்டா இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இஸ் எ பைபிள் கரெக்டா Take those things. நீ உன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இஸ் அ வெரி பிக் திங் தேன் இன்ஸ்டியூட் சார் கரெக்டா யுவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தட் வில் லாஸ்ட் லாங் கரெக்டா சார் உங்க இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் நீ பாக்குறது நிக்காது சார் இஃப் யூ ரைட் இன் யுவர் ஓன் ஹேண்ட் இட் வில் கம் டு யுவர் மெமரி பவர் ஆஸ் சச் சார் எப்படி எழுதுனா எந்த நோட்ல எழுதுனா எந்த இடத்துல எழுதுனா எந்த பிளேஸ்ல எழுதுனா கரெக்டா அந்த நீ எழுதும் போது என்ன நினைச்சன்ற வரை ஞாபகம் சார் தட் இஸ் யுவர் மெமரி பவர் ரைட் நான் சொல்றது சில பேரால வந்து யூ குட் ஏபிள் டு ரீகலெக்ட் சார் மறந்தா கூட அந்த அதாவது சார் அந்த ஃபார்முலா மறந்துனா கூட நான் நீ சாப்பிடும் போது தான் எழுதுனேன் கரெக்டா சார் யூ வில் ட்ரை டு ரீகலெக்ட் யுவர் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் சார் அந்த இடத்துல சார் அந்த இடத்துல எனக்கு அக்கா வந்து என் பக்கத்துல ஏதோ நின்று பேசினா அவளாலதான் மறந்தன்ற அளவுக்கு ஞாபகம் வச்சிருப்பேன் சார் கரெக்டா சார் ரைட் யுவர் செல்ஃப் கரெக்டா ரைட் பை யுவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் தட் வில் கெட் இன் டு யுவர் மைண்ட் டைரக்ட்லி சார் கரெக்டா தட் இஸ் ஒன்லி டிப்ஸ் ஐ ஹவ் டு கிவ் யூ ஃபார் யுவர் revision of your formula sir right each chapter ku formula sir inniki poi ukkandu kaiyala edu sir and whatever formula you have just seen discussed everything whatever you come across sir write by your own hand correct and keep it safe for your exam correct adha safe ah vechukko kaiyila exam ku munadi revise those things alone sir more than enough sir correct it will take 15 minutes sir for entire 19 chapter to revise only it will take 15 minutes sir கரெக்டா சார் ஐ ஹவ் டன் இட் ப்ராக்டிக்கலி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் கரெக்டா வி ஹேட் அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் லா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வி ஹாவ் ஒன்லி ஹாஃப் அன் அவர் கேப் சார் டைம் கேப் கரெக்டா டூ ஐ ஹோப் ஃப்ரம் 12 to 4 எக்ஸாம் நினைக்கிறேன் 12 to 1:30 ஒரு எக்ஸாம் அப்புறம் 2 to 4 இன்னொரு எக்ஸாம் கரெக்டா இந்த இந்த டைம் கேப்ல தான் எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எங்களுக்கு இதான் அந்த 2 to 4 நெக்ஸ்ட் எக்ஸாம் இது நடக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இஸ் 10 to 12 அந்த மாதிரி நினைக்கிறேன் சார் இந்த கேப்ல இஸ் ஒன்லி ஃபார் லஞ்ச் கரெக்டா வீட்லேருந்து வந்து லஞ்ச் கொடுப்பாங்க சாப்பிட்டு கிட்டு கரெக்டா இருக்கும் கரெக்டா வி ஹவ் டு ரிவைஸ் போத் எக்கனாமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ் பி கேர்ஃபுல் எப்படி இருக்கும் பார் எக்கனாமிக்ஸும் ரிவைஸ் பண்ணும் மேக்ஸும் ரிவைஸ் பண்ணும் ஒரே நாள நாலு பேப்பர் எழுதணும் ஜஸ்ட் லைக் இந்த ஸ்கூல்ல எல்லாம் யூனிட் டெஸ்ட் வைப்பாங்கல்ல காலையில ஒரு படிச்சா மத்தியானம் ஒரு படிச்சா அந்த மாதிரி சார் even though we write for only 200 marks but see the pressure we handle either revise panna theriyadu economics la microeconomics macroeconomics maths la statistics and then maths correct ah indha mari we had 4 things either revise pannuva correct ah edhayadhu onna paakalana edha nyabam irukum sir microeconomics ah macroeconomics ah appingra number irukum adanalae சார் டோன்ட் கெட் இன் டு ஆல் தோஸ் திங்ஸ் இந்த மாதிரி கையால நோட்ஸ் எழுதி வச்சுன்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் சார் கிளியர் அந்த 15 மினிட்ஸ் மோர் தென் நாட் மோர் தென் 15 மினிட்ஸ் இட் வில் டேக் ஃபார் 19 சாப்டர் சார் ஐ வில் பெட் யூ ஐ வில் பெட் யூ நாட் மோர் தென் 15 மினிட்ஸ் இட் வில் டேக் ஃபார் ஆல் 19 சாப்டர்ஸ் ரைட் 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 கையால எழுதுறதுனால வாட் இட் வில் ஹேப்பன் ஈவன் த சினாரியோ விச் அட் விச் யூ ஹவ் ரிட்டன் கரெக்டா சார் வீட்டில் என்ன பண்ணிட்டு எழுதுனா எந்த இடத்துல உட்காந்து எழுதுனா அப்படின்ற வரை ஞாபகம் தட்ஸ் த பவர் ஆஃப் யுவர் என்ன நோட்ஸ் உன் பேரே சொல்லிக்கோ நோட்ஸ் பேருக்கு கரெக்டா பந்தாவா நோட்ஸ் பேர் என்னன்னு கேட்டா பந்தவா சார் என்னது ஜனனி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோ கரெக்டா என்னது டிசம்பர் 2021 எடிஷன் சொல்லிக்கோ அதுதான் எந்த கடையில இருக்குன்னு கேட்டானா இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லு இன்னும் காப்பி ரைட் இஷ்யூ எல்லாம் வாங்கல வாங்கிதான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சும்மா பயமுறுத்திட்டு
இதெல்லாம் போகும்போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, வந்து வந்தானா கலாச்சி விட்டு வந்து கரெக்டா சார். இதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்க கரெக்டா. இப்ப நீ ஏன் எழுதாப்புல இருந்து இதெல்லாம் பார்த்து என்னடா கையாலெல்லாம் எழுதி வந்திருக்கான் அப்படின்ற அந்த மாதிரி பயப்புல அந்த மாதிரி. ரைட் சார், நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் சார், கால்குலேட்டர்ஸ் கரெக்டா வச்சுக்கோ கரெக்டா. யூஸ் யுவர் சேம் கால்குலேட்டர் விச் யூ ஆர் யூசிங் நவு சார். சார் சில 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 பேர்லாம் இருப்பா இப்பதான் நல்லா யூஸ் பண்ற கால்குலேட்டர், சாதா கால்குலேட்டர், பாக்கெட் கால்குலேட்டர், கையில இருக்கிற இந்த துண்டு கால்குலேட்டர் கரெக்டா, செல்போன் கரெக்டா. இன்னும் சில பேர்லாம் இருப்பான் கையிலேயே அப்படியே செல்போன் வச்சுன்னு வாட்ஸ்அப் டெஸ்டிங் பக்கத்துல இரு ஒரே ஒரு நிமிஷம் அதுலயே கால்குலேட்டர் வச்சு கையில போட்டுக்கிறேன் கரெக்டா. அப்படியே சார் டோன்ட் டூ தோஸ் திங்ஸ், சில்லி திங்ஸ் சார், ரைட். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ எனி திங் லைக் தட். ஹாவ் ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் யுவர் கால்குலேட்டர், யூஸ் எம் பிளஸ் எம் மைனஸ் ஜிடி கரெக்டா. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கோ கரெக்ட். அண்ட் தென் ஜஸ்ட் யூஸ் தோஸ் திங்ஸ். கிளியர் 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 போட்டோம்னா சார் திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். 1 2 3 4 5 6 7 into 8 எல்லா டிஜிட்டும் கரெக்டா வர்க் ஆகுதா கை வச்சு பாத்துட்டியா? எல்லா டிஜிட்டும் கரெக்டா டிஸ்பிளே ஆகுதா பாத்துட்டியா? ரைட் சார், இது எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டா டிஸ்பிளே ஆகுதா, டிஸ்பிளே கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ சார். முன்னாடி நாளே சில பேர்லாம் இருப்பான் கால்குலேட்டர் வாங்கி புத்த முசா டப்பாக்குள்ளேயே வச்சிருப்பான் கரெக்டா, இல்லாட்டி வாங்கி பேக்குள்ளேயே வச்சிருப்பான். வெளில எடுத்தேன்னு வச்சுக்கேன் அந்த டிஸ்பிளேயோட இது இல்லாம பேட்டரியே இருக்காது கரெக்டா. சார் யூஸ் யுவர் கால்குலேட்டர் ரெகுலர்லி, அந்த லைட்டு பட்டு நீ யூஸ் பண்ணினே இருந்தா தான் பேட்டரி அதுல இருந்து இதாகும் கரெக்டா. புதுசாகவே உள்ளே வச்சிருந்தனா யூஸ் ஆகாது, பேட்டரி போடும், அதனால பார்த்துக்கோ கிளியர். யூஸ் பண்ற கால்குலேட்டர் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துன்னு போ கிளியர் 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 சார். பாக்கெட் கால்குலேட்டர்ஸ் நாட் அலவுட், சயின்டிபிக் கால்குலேட்டர்ஸ் நாட் அலவுட் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்ட். சயின்டிபிக் கால்குலேட்டர் நாட் அலவுட் சார். ஒன்லி 12 digit கால்குலேட்டர்ஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் 14 digit கால்குலேட்டர்ஸ் ஆர் அலவுட் கரெக்ட். இந்த 12 digit 14 digit கால்குலேட்டர்ஸ் ஆர் அலவுட் கரெக்டா. அந்த 13 digitலையுமே ஒன்லி தீஸ் திங்ஸ் வில் பி தேர். அதுக்கப்புறம் இந்த கேஷியோ கால்குலேட்டர், எது இந்த கேஷியோ கால்குலேட்டர் இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சார், அது மட்டும் பார்த்துக்கோ சார். ஆப்ரேஷன்ஸ்னா என்ன சார்? ரைட் சார், என்னோட யூடியூப் லிங்க் அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றேன், அதுல இருந்து பாத்துக்கோ சார். ரைட், அது நம்ம தனியா பேசணும்னா இட் வில் பீ லைக் கேஷியோல பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல சார், பிளஸ் ஆர் மைனஸ் நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் கால்குலேட்டர் முடிஞ்சா கால்குலேட்டர் வரையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கோஸ் யுவர் ஓஎம்ஆர் ஷீட் சார் கரெக்டா. பென்சில் சார், ஹாவ் யுவர் பென்சில் ஷார்ப் பெண்டு சார் கரெக்டா. கையில் ஷார்ப்னர் வச்சுக்கோ, பென்சில் வச்சுக்கோ, பென்சிலை நல்லா சீவி வச்சுக்கோ கரெக்டா. பிளண்ட் பென்சில் வச்சுக்காது கரெக்டா, பிளண்ட் பென்சில் வச்சுக்காது. ஹாவ் யுவர் பென்சில் ஷார்ப் பெண்டு கரெக்டா. மார்க் பண்ணும்போது பொறுமையாக ஷேட் பண்ணு கரெக்டா. அதோட இம்பாக்ட வந்து பிடிச்சி ஓட்ட போடுற மாதிரி இது பண்ணி பின்னாடி பேஜக்கு ஓட்டை எல்லாம் ஆக்கி விடாத கரெக்டா. சார் திருத்தி தொலையாது சார் பேப்பர், எக்ஸாம் இது கம்ப்யூட்டர் பேப்பர் பார்த்துக்கோ சார். அதனால ஜென்டிலா பேப்பரை ஹேண்டில் பண்ணு. பேப்பரை தப்பா தப்பா எழுதிட்டுனா எரேஸ் பண்றதுனா, எரேஸ் பண்ணிட்டு எழுந்தா கூட அது தெரியக்கூடாது ஓகேவா. அந்த அளவுக்கு ஷேடு பண்ணு கரெக்டா. அப்படியே பிடிச்சி இந்த இந்த ஒன்று வந்து எம்போரியத்துல பெயிண்ட் அடிக்க சொல்ல கரெக்டா. அதனால பிடிச்சி அந்த வட்டத்துக்குள்ள அடியே அடிக்கணும்லாம் அடிக்காத,
நார்மலா ஷேர் பண்ணு கரெக்டா பயப்படாம பதட்டப்படாம ஷேர் பண்ணு ஓகேவா யூ கேன் டு ஜஸ்ட் டு திங்ஸ் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர் இம்பார்ட்டன்ட் திங் சார் என்ன சார் ஒரு ஒரு பத்து கொஸ்டினுக்கும் என்னது ஒரு ஒரு பத்து கொஸ்டினுக்கும் சார் ஒரு கண்ட்ரோல் செக் வச்சுக்கோ சார் கண்ட்ரோல் செக்னா சார் பத்தாவது கொஸ்டின் எழுதும்போது பத்தாவது கொஸ்டின் தான் அதுக்கு தான் டிக் அடிக்கிறான்னு பார்த்துக்கோ சார் ஏன்னா நடுவுல ரெண்டு ரெண்டு கொஸ்டின் விட்டுருப்பேன் கரெக்டா இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல அந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் போறேன் அதுக்கு அடுத்த கொஸ்டின் போறேன்னு விட்டுருப்பேன் ஆனா ஷேட் அடிக்கும் போது அதை விடாம ஷேட் அடிச்சுனே வருவேன் இப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருப்பேன் ஃபிஃப்த் கொஸ்டின் உனக்கு தெரியலன்னு விட்டுருப்பேன் ஆனா ஷேட் அடிக்கும் போது ஃபிஃப்த் கொஸ்டினே ஷேட் அடிச்சுனு வருவேன் சிக்ஸ்த் கொஸ்டினை படிப்பேன் ஃபிஃப்த் கொஸ்டின் ஷேட் அடிப்பேன் செவன்த் கொஸ்டின் படிப்பேன் செவன்த் சிக்ஸ்த் கொஸ்டினை ஷேட் அடிப்பேன் எல்லா ஆன்சர் ரைட்டா இருக்கும் ஆனா மேல இருந்து பார்த்தனா ஷேட் பண்ணது பார்த்தனா தப்பு தப்பா அடிச்சுன்னு வருவேன் எங்க கண்டுபிடிப்பேன் 99 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் கண்டுபிடிப்பேன் அது வரையும் கண்டுபிடிக்க மாட்டேன் கரெக்டா இல்ல ஒருவேளை கண்டு பாக்கலன்னு வச்சுக்கேன் 100th கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஐ முடிஞ்சிச்சுன்னு பாக்கும்போது 99 கொஸ்டின் அடிச்சுன்னு இருப்பேன் கரெக்டா அத மாதிரி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது அதனால சார் டோன்ட் டூ தட் வே சார் ஹேவ் யுவர் கண்ட்ரோல் செக் எவ்ரி ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கோ இல்ல எவ்ரி 10th கொஸ்டினுக்கோ அந்த மாதிரி ஹேவ் அ ப்ராப்பர் கண்ட்ரோல் செக் எந்த கொஸ்டினுக்கு எந்த கொஸ்டின் செக் அடிக்கிறேன் அதனால டிக் அடிக்கிறேன் அப்படின்றது ஷேர் அடிக்கிறேங்கிறது கரெக்டா ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோ சார் பதட்டத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் மாத்திக்கிட்டு டப்ப டப்பா ஏதாவது டிக் வச்சிடாது கரெக்டா பொறுமையா கரெக்டா நிதானமா பதட்டப்படாம கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல எழுதி சார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதி பதிய வச்சுக்கோ அதுக்கப்புறம் எழுதி ஷேர் பண்ணு எழுதி ஏதாவது பண்ணு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிளியர் பதட்டமே படாது எங்கேயுமே பதட்டப்படாத பொறுமையா இரு ரைட் சார் கொஸ்டின் பேப்பரை நிறைய என்ன சார் சார் எழுதிட்டேன் சார் நல்லா ஓவராலாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டேன் சார் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன் சார் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் சார் ஆஸ் ஐ டோல்ட் சார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ட்ரை டு அட்டம் சார் கரெக்ட் அவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் பொறுமையாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணு பொறுமையாக கரெக்டாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணு கிளியர் 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 சார் நான் 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன் 60 கொஸ்டினுக்கு அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் 2 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐ கேன் டேக் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நோ கொஸ்டின் நோ இஷ்யூஸ் ஃபார் மீ அப்போ 60 நிமிஷத்துக்கு பொறுமையாக 2 நிமிஷம் எடுத்து நான் ஐ கேன் சால்வ் ஈச் சம் பொறுமையாக ஸ்லோவா ஸ்லோவானா இந்த சென்ஸ் நாட் தட் ஸ்லோ கரெக்டா ஸ்லோ இன் த சென்ஸ் லைக் 1 நிமிஷத்துல படிச்சு ஆன்சர் பண்ணுன்றது ஸ்லோ தான் கிடையாது அந்த ஃபாஸ்ட்னஸ் தான் கிடையாது தவிர பட் யூ ஹவ் டு பி ஃபாஸ்ட் எனஃப் கரெக்டா ஒரு 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 எக்ஸ்ட்ரா செக்கோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு கேரோ கொடுத்துக்கோ சார் அந்த கொஸ்டினுக்கு அவ்வளோதான் அந்த கேப்பு கொடுத்துக்கோ அவ்வளோதான் கரெக்டா ரைட் இது வந்து கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரையும் பின்னாடி தான் சார் இடம் கொடுப்பாங்க பின்னாடி போய் ஒர்க் பண்ணிக்கோ சால்வ் பண்ணிக்கோ சார் நோ நோ கொஸ்டின் ஆஃப் ரைட் ரைட்டிங் ப்ராப்பர்லி கரெக்டா ஒரே கோடை போட்டு கண்ணா பண்ணா கிருக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கிருக்கு கரெக்டா கிருக்கும் போது ப்ராப்பரா இடம் விட்டு கிருக்கு ஒரு கொஸ்டினை கிருக்குற அப்படின்னா அது கிருக்கு கிருக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வச்சுக்கோ கரெக்டா என்னதான் ரப் டிராப்டா இருந்தாலும் ரப் டிராப்டுக்கும் ஒரு ப்ராப்பர் இது இருக்கணும் கிளியரா இருக்கா இல்லாட்டி எதை கிருக்கணும்னே தெரியாது எந்த ஆன்சர் எடுத்து எழுதணும்னே தெரியாது கரெக்டா அந்த கிருக்கினது ரொம்ப மோசமா இருந்துச்சு எந்த இடத்துல நீ கிருக்கணும்னு உனக்கே புரியாது எதை ஆன்சர் எடுத்து எழுதணும்னு தெரியாது கரெக்டா மறுபடியும் கிருக்கணும் அதனால அதெல்லாம் தப்பு பண்ணாத அதெல்லாம் எந்த இடத்துல கிருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுன்னு அந்த ஆன்சரை கரெக்டா எடுத்து கிளியர் கிளியர் சார் அவரை எழுதிட்டு சில இதெல்லாம் வந்து என்ன உட்காந்து அலட்சம்லாம் இருக்காது கரெக்டா கிருக்கிறியா கிருக்கிட்டு யாரும் நோபடி கோயிங் டு சி யுவர் கொஸ்டின் பேப்பர் கண்டபடி கிருக்கினாலும் கிருக்கினாலும் பரவாயில்ல கரெக்டா அதனால தைரியமா கிரிக்கி வச்சுட்டு வா கரெக்டா ஆல் தோஸ் திங்ஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணாது சார் எங்க எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் யூ கேன் ஜஸ்ட் ஸ்க்ரிபிள் பண்ண முடியுமோ ஸ்க்ரிபிள் பண்ணிக்கோ எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்க்ரிபிள் பண்ணிக்கோ கரெக்டா சார் கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல எழுதாதன்னு சொல்லுவாங்க கரெக்டா பட் அட்லாஸ்ட் உன்னால கொஸ்டின் பேப்பர் திருப்பி கிருப்பி படிச்சு கிடிச்சு எழுதலாம் அப்படின்னா பக்கத்துல எழுதிக்கோ சால்வ் பண்ணணும்னு அர்ஜென்சி இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் சம்மர் ஏன்னா எழுதுனாதான் உன்னால கேல்குலேட்டர்ல போட்டு சம்மர் யூ ஹேவ் டு கெட் அரைவத்தான ஆன்சர் கரெக்டா வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும் கரெக்டா அதனால எழுதிக்கோ எழுதி அப்படி சொன்னாங்க ரொம்ப ஏதாவது சொன்னாங்கன்னா நவபடி இஸ் கோயிங் டு என்ன சொல்றது உன்னை வந்து அஃபண்ட் பனிஷ் எல்லாம் பண்ண முடியாது கரெக்டா அந்த ஸ்கூல் மேல அதுக்குன்னு மார்க் எல்லாம் குறைக்க மாட்டாங்க சார் -10 மார்க் கவலைப்படாத ஏன்னா கம்ப்யூட்டர்ல திருத்த அப்ப க்வெஸ்சன் பேப்பர் வீட்டுக்கே கொடுக்கலாம் சார் ஏன் சார் வாங்கி வைக்கறீங்க யாரு கம்ப்யூட்டர் தான் கரெக்ட் பண்ண போறதுனா எதுக்கு சார் நான் நம்பர் போட்டு அது மட்டும் கரெக்ட் பண்ண போகுது சார் நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றத சேனலைஸ் பண்ணுவாங்களா என்னப்பா இதோ வர வர
எந்த மெத்தட்ல எல்லாம் போடுறாங்க அப்படினு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க சார் நம்ம எந்த மெத்தட்ல போடுறோம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க சார் பாருமா அது क्वेश्चन பேப்பர்ல என்ன பண்ண போறோம் சத்தியமா மாட்டாங்கமா சத்தியமா இப்ப நீயே கொடுத்து போடுன்னு சொன்னா திருத்துன்னு சொன்னா திருத்தியோ பேப்பரை கரெக்டா மறுபடி திருத்துன்னு சொன்னா திருத்துவியா அந்த கேவலமா நீ கேக்குனத நீயே வேலிடேட் பண்ணா பண்ணுவியா அவன் ஏமா பண்ண போறான் கரெக்டா இவன் நியாயமா பேசுறீங்களா கரெக்டா அதனாலதான் அது வந்து யாரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க தட் வில் நாட் பி வேல்யூட்மா தட் வில் நாட் பி வேல்யூட் கரெக்டா நீயே கிறுக்குனதுனாலதான் சொல்றேன் கரெக்டா நீ தட் வில் நாட் பி வேல்யூட் ஃபார் ஷுர் கரெக்டா பயப்படாத ரைட் சார் கண்ண முடினு கரெக்டா கண்ண முடினு சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் an answer கரெக்டா தட் சப்போஸ் டு பி ரைட் ஆன்சர்னா கூட ரைட் தான் சார் ஒரு மார்க் வில் பி கிராண்டட் வில் பி கிராண்டட் ஒன் மார்க் பயப்படாது கரெக்டா ரைட் அதனால நோபடி இஸ் கோயிங் டு சீ தி ஸ்டெப்ஸ் நதிங் சார் அதனால ஜஸ்ட் தெரிஞ்சா ஸ்டெப் போடு அதனால சார் சில பேர்லாம் இருப்பாங்க கரெக்டா பிளாக் பென் ப்ளூ பென் ரெட் பென் ஸ்டிக் பென்ஸ் அதுலயே ஒரு நாலு கலர் இருக்கும் ப்ரௌன் கிரே பிளாக் வயலட் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அழகா எழுதினு கரெக்டா அப்படியே ஒரு 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 நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துன்னு இருப்ப கரெக்டா பெல் அடிச்சிருவாங்க அதுக்குள்ள ஏழு கொஸ்டின் தாண்டி இருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் தான் வந்திருப்பா கரெக்டா இந்த இன்று போய் நாலு ஏவன் அனுப்பிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ கரெக்டா அதனால பண்ணினு இருக்காது சார் நெக்ஸ்ட் இது பெல் ரிங் சார் ஃபர்ஸ்ட் பெல் ரிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கொடுக்கும்போது ஒரு பெல் ரிங் கரெக்டா பெல் அடிச்ச உடனே கொஸ்டின் அவர் குத்துறாங்க ஒன் ஹவருக்கு ஒரு வார்னிங் பெல் வார்னிங் பெல்னா ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கரெக்டா அந்த பெல் அடிக்கும்போது ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பில் பெல் அடிக்கும்போது சார் மொத்தமாவே பச்சை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கரெக்டா பேப்பர் வாங்கி புடிங்கன்னு போயிடுவாங்க ரைட் அந்த அந்த இடம் வந்து பேப்பர் புடிங்கன்னு போற டைம்னு அர்த்தம் கரெக்டா அதனால ரெண்டே ரெண்டு பெல் தான் ரெண்டாவது பெல்ல முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் எக்ஸாமே முடிஞ்சிச்சு எல்லாரும் கிளம்பி வாங்கி அர்த்தம் சார் ஃபர்ஸ்ட் பெல்லே சில பேர் வீட்டுக்கு போய்ப்பாங்க வாங்கி குத்துட்டு கரெக்டா வாசல சுத்தி நிற்பாங்க அதனால பயப்படாத எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சிச்சான்னு பாதி பேர் அப்படியே சுத்தி நிற்பாங்க கரெக்டா மீதி பேர்லாம் முக்கால் மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்காது ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு மேல கரெக்டா எல்லாம் எழுதி முடிச்சிருப்பான் அதனால அதுக்கப்புறமே வேலை இருக்காது அதனால குத்துட்டு போற டிக்கெட்டா இருக்கும் கரெக்டா சார் ஏன் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போறாங்கன்றதுக்கான கேள்வி சார் நீ பாட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போய் வெளில எவனுக்காவது ஆன்சர் சொல்லி உள்ள எழுதுறவனுக்கு ஏதாவது எங்கேயாவது வந்துச்சுன்னு வச்சுக்க அதனால பண்ண மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் சார் இது கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகினே இருக்கும் கரெக்டா கேட்ட கேள்வி எதனா கேட்டுனே இருக்க முடியும் கரெக்டா கொஸ்டின் பேப்பரை வெளில விட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்ப என்ன ஆகும் அப்படினால கொஸ்டின் நம்பர் வேற வேறதான சார் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் இருக்கவனுக்கு இன்னொரு கொஸ்டின் வேற ஏதோ நம்பர் தான காப்பி அடிச்சு பார்த்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க கரெக்டா பக்கத்துல இருக்கிறவனுக்கு ரெண்டாவது கொஸ்டின் அதே கொஸ்டினா இருந்தா அதான்டா வெளில இருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் விட்டாதானே தெரியும் உனக்கு ரெண்டா உனக்கு மூணானு வாங்கினே அதுக்குதான் அனுப்பிடுறது புரியுதா நீ ஏதாவது அந்த டெக்னிக்கை வச்சு சார் நாலு பேட்டர்ன் தான் இருக்கு அது நாலாவது பேட்டர்ன் நீ பாட்டு நம்ம டுவெல்த்ல பண்ற மாதிரி ஏபிசிடி காதை சொறியிறது மூக்க சொறியிறது அந்த மாதிரி சார் வீட்டுல கொடுத்து அப்புறம் வீட்டுல வந்து பொறுமையா கூட செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் பண்ணிருக்கோம் இல்ல அங்க டெஸ்ட் எல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா கூட தெரியல அதெல்லாம் நீ கவலைப்படாத அதுக்கெல்லாம் வந்து சில சில ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குனே ஆள் அனுப்புவாங்க கரெக்டா அவங்க வந்து இந்த நூறு கொஸ்டின் எப்படி இருந்ததுன்றத ப்ரெடிக்ட் பண்ணி போடுவாங்க மெமரி பேஸ்ட் கொஸ்டின் போடுவாங்க மெமரி பேஸ்ட் கொஸ்டின் போடுவாங்க கரெக்டா அதுல இருந்து பார்த்து எழுதிக்கோ இதுதான் ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு ரைட்டா எதுவுமே பாஸ்ட் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ல எழுதிக்க மாட்டாங்க மெமரி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் நவம்பர் 2006 அப்படினா எழுதிப்பாங்க அது ஃபுல்லா கூட தர மாட்டாங்க சார் 100 மார்க்னா இவங்க ஒரு 70 80 தான் போடுவாங்க அநியாயம் பண்ணாதடா டேய் ஏதோ ஒரு க்வெஸ்சன் ஞாபகம் இருக்கிற மேனிக்கு அப்படியே சீகா சாப்பிடு இந்த மாதிரி தான் கேட்டாங்க அப்படினு குடுக்குறதா அவனே பாவம் எக்ஸாம் எழுதுற இதுல மனப்பாடம் பண்ணினாரோ அவன்ட்ட போய் கமா அவுட் எக்ஸ் டாட் அவுட் எல்லாம் கேட்க கூடாது கரெக்டா சார் அத நம்ம கரெக்ட் எழுதின क्वेश्चन கூட செல்லாதது இல்லாம இருக்கு சார் அந்த மாதிரி கூட போறது நல்லது அந்த மாதிரி அதான் சார் ரொம்ப அதான் சொல்றல உனக்கே தெரியும் சார் உள்ள எத்தனை क्वेश्चन ரைட் எத்தனை क्वेश्चन தப்புனே நோ नीड फॉर எக்ஸ்டர்னல் வேல்யூஷன்
உள்ள இருந்து எழுதிட்டு வெளில வரும்போது தெரியும் பாஸ் ஆகிறான்னு. ரைட்டா? செல்ஃப் எவாலுவேஷன் இஸ் த பெஸ்ட் எவாலுவேஷன் சிஏவை பொறுத்தவரையும். எக்ஸாமுக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூஷன்லாம் தேவையே இல்லை. யூ வில் பி த பெஸ்ட் எவாலுவேட்டர் எழுதும் போதே தெரிஞ்சிடும். சார் ரெண்டு மார்க்கு மேலே சத்தியமாக நானே போட மாட்டேன், கரெக்டாக ஒரு மார்க் மேலே நானே போட மாட்டேன் இதில் கரெக்டாக. அதாவது வெளியில வெளியிலக்காக நானே சொல்லிப்பேன், அதாவது 50% போடலாம், நமக்காக கருணை காட்டினா போடலாம். கரெக்டாக நீ திருத்தினா கருணை காட்டின்னு தான் போடுவ. கரெக்டாக நீ நாளைக்கு டீச்சராக இருந்தால் கருணை காட்டுவியா? அது அடுத்த கொஸ்டின். கரெக்டாக அது பண்ண மாட்டோம். கரெக்டாக உள்ள ஒரு மனசாட்சின்னு ஃபர்ஸ்ட் மனசு சொல்லும், இந்த கொஸ்டின் நானாக இருந்தேன்னா அடிச்சு போட்டுருவேன், இருந்தாலும் ஏதோ அடிச்சு வச்சிருப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தோணும். கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் தோன்ற தாட்டுக்கு தான் மார்க் வரும். கரெக்டாக அது பொறுமையாக உட்காந்து அது எவ்வளோ மார்க் வரும்னு போட்டு பாரு, அவ்வளோதான் மார்க் வரும் மொத்தமாக. கரெக்டாக ஆல் யுவர் தியரி பேப்பர்ஸ், ஆல் யுவர் மெயின் எக்ஸாம் பேப்பர்ஸ் அவள் தான். கிளியர்? ரைட் 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 ரைட், டன். சார் ஒன் மார்க்கை பொறுத்தவரை இவ்வளோதான் சார் விஷயம். திஸ் இஸ் அ டெக்னிக் சார். எப்போ ஒரே ஒரு டேட்டில் ரிஸ்க் எடு சார், எப்போ ரிஸ்க் எடு? 25 மார்க் 30 மார்க் தான் சார் மொத்தமாகவே தெரிஞ்சிருக்கு. கரெக்டான கொஸ்டின், அதுக்கு மேலே தெரில சார். நான் பாஸ் பண்ணுறது வந்து கடவுள் கையில் தான் சார். அப்படின்னா கம்ப்ளீட்டாக கண்ண முடியும் ரிஸ்க் எடுத்தது சார். கரெக்ட். அந்த மாதிரி டைமில் அடுத்த எக்ஸாம் எப்படி சார் மோட்டிவேட்டா படிக்க? நம்மளுக்கே தெரியும் சார், ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு டீ மோட்டிவேட் ஆகி அடுத்த எகனாமிக்ஸ் பேப்பர்ல என்ன சார் பண்ணுங்க? அடுத்த 1.5 டேஸ் இருக்கு சார். அதான் நான் சொன்னேன் பாத்தியா, நீ வந்து ஸ்மார்ட்டா இருந்தனா இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். சார் வா, கரெக்டா டிஸ்கஸ் பண்ணு, நல்லா சாப்பிடு, தூங்கிடு, அதுதான். அது ஓகே, இருந்தாலும் நம்மளுக்குன்னு என்னது சார் அந்த லக்குங்கிறது? நத்திங் எல்ஸ் சார். அந்த லக்குங்கிறது அப்படியே நரேந்திர பிரசாத்துக்கு 4 மார்க் அப்படி கிடையாது சார். கரெக்டாக ஒன் ஹூ புட்ஸ் இன் எஃபோர்ட்ஸ், ரைட்? ஒன் ஹூ புட்ஸ் இன் எஃபோர்ட்ஸ் கடவுளாக பார்த்து கொடுக்குறது சார், அவ்வளோதான். கரெக்டாக அந்த நீ உண்மையிலே எஃபோர்ட் போட்டிருந்த அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது நீ போட்டிருந்த எஃபோர்ட்டு எப்பயாவது எங்கேயாவது வந்து கை கொடுக்கும். கரெக்டாக சார் வடிவேலுக்கு சொல்கிற மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஓப்பன் பண்ணிப்பாரு, ஆபத்து நேரத்தில் கை கொடுக்கும். கரெக்டாக இதுக்கு எங்கடா கையை கொடுக்கும், இது கையை கிழிக்கும்ல அப்படின்ற மாதிரி தான். கரெக்டாக சார் எங்கேயாவது எப்பயாவது படிச்சிருப்பேன், கரெக்டா? அது அங்கேயாவது இங்க வந்து உதவும். கரெக்டா? அதுதான் லக்கு. லக் இஸ் நாட் அன் ஒடிஸ் என்ன சார், அப்படியே ஒரு எக்ஸ் ஃபேக்டர்லாம் இல்லை சார். இட் இஸ் ஈக்குவலன் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேக்ஸ் மேக்ஸ் வாட்டியார்ல அப்படியே டைரக்டா சொல்றேன் சார். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் ஹார்ட் ஒர்க் சார். ஹவு மச் எஃபோர்ட்ஸ் யூ புட் இன், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுதான் சிம்பிள். கிளியர் 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 சார். அதனால புட் இன் யுவர் எஃபோர்ட் சார். உன் கையில் என்ன இருக்கோ கம்ப்ளீட்டா யூ கிவ் இட் அவுட் சார். அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் காட் வில் ஹெல்ப் சார். ஆல் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் காட் வில் ஹெல்ப் சார். சில பேர்லாம் இருப்பாங்க சார், நான் நல்லா படிச்சுட்டு வந்துட்டேன் சார், நல்லா தான் எயிட்டு வந்துட்டேன் சார், 4 பேப்பர் நல்லா பண்ணுறதுல 3 பேப்பர் செம்மையாக பண்ணிட்டேன் சார், இந்த ஒரு பேப்பர் மட்டும் ரொம்ப மோசமாக தான் சார் பண்ணேன், ஆனால் எப்படியோ தெரியல பாஸ் பண்ணிட்டேன் சார். கரெக்டாக சார் அந்த பாஸ் பண்ணுற ஃபேக்டர் அந்த எக்ஸ் ஃபேக்டர் சார். அந்த தேர் வில் பி சம் க்ரைட்டீரியா சார், டோன்ட் வரி, தேர் வில் பி சம் க்ரைட்டீரியாஸ். இஃப் யூ கெட் 38 or 39 இன் சம் பேப்பர்ஸ் பட் ஸ்கோரிங் ஆல் 50 above இன் ஆல் அதர் பேப்பர்ஸ் யூ வில் பி கெட்டிங் பாஸ். அப்ஜெக்டிவ் பேப்பர்ல எப்படி சார் பண்ணுவாங்க? நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா சொல்றீங்க, அது அது தேர் வில் பி சம் வேல்யூஷன் பீயிங் டன் இன் தி பேக் எண்ட், கவலைப்படாது. அதெல்லாம் தே வில் பி டுயிங் சார், அதெல்லாம் தே வில் பி டுயிங் சார். அந்த 39, 40 எல்லாம் வந்து உன்னை ஃபெயில் ஆக மாட்டாங்க சார். கரெக்டா? அப்படி நீ ஃபெயில் ஆற அப்படின்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார், அவ்வளவுதான். கரெக்டா? நீ சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ஒர்க்கோ இல்லை ஏதோ கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கா, இல்லாட்டி திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் யூ டு கிளியர். அவ்வளவுதான் கடைசி திங், இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் யூ டு கிளியர், யுவர் சக்சஸ் இஸ் டிலேட். அவ்வளோதான். கரெக்டாக யுவர் சக்சஸ் இஸ் ஸ்லைட்லி டிலேட், நெக்ஸ்ட் டைம் வா அப்படின்ற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக கம் பேக் ஸ்டில் ஸ்ட்ராங்கர், தட்ஸ் இட். கரெக்டா? தட் இஸ் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் லைக் யூ டோன்ட் டிசர்வ் 199 or 200, டிசர்வ் 300, தட்ஸ் இட். இன்னும் ப்ரிப்பரேஷன் ஷுட் கெட் மோர் தென் தட் பார்டர் மார்க் ஆர் சம்திங் லைக் தட். அவ்வளோதான். கிளியர் சார்? சார் For the repeaters, I'll just give you one trick, sir. Right? Sir, I'll just give my example, sir. யாருக்கு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோ சார், ரைட்? I'll just share my experience. Sir, I failed.
I failed in CPT first attempt, sir. Correct. I am from science background. I failed CPT first attempt. Sir, எப்படி சார் ஃபெயில் ஆனீங்க? I cleared all four subjects. Accounts 20, law 18, 22 in economics, 20 in mathematics. Total 81. சார் குட்டி பார்த்தா 80 தானே சார், எங்கேயோ ஒரு மார்க் கூட வந்திருக்கும் சார், கோச்சுக்காதீங்க. கரெக்டா சார்? 81 சார் அவுட் ஆஃப் 100. அதாவது அவுட் ஆஃப் 281 சார். எல்லா பேப்பர்லையும் 40% கிளியர் சார், 50% எடுத்தா பாஸ் சார். கரெக்டா? அதாவது பாஸ் பட் ஃபெயில் சார், ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட், அந்த அளவு தான். கரெக்டா சார்? என்ன சார் பண்ணீங்க? வாட் யூ டிட் சார்? ஹவ் யூ ஓவர் கம் டெட்டா? என்ன சார் ஃபெயிலியர் விச் யூ ஹவ் டன் சார்? சார் திஸ் 80, திஸ் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி, ரைட்? த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டுக்கு ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் 80 மார்க்ஸ். Now what I prepared is like I want to get one more 80 for this attempt. This is what I prepared. This is what I prepared. Another, I prepared for 150. Got a 150, 160 da enoda preparation irundhu sir. Adha panna enna sir pannirukkanum? What I should have done? 150 appadina half page 75% in each subject sir. Na appa enna enna increase pannanum? I got only 40% in accounts. Appo na adhula 35% I should have increased. Over subject la andha mari I have kept my benchmark and then I have studied. Enga increase pannu, eppadi edhula improve pannu, enna edindradha analyze panni adukapra I set a benchmark. 150 vacha 130 vandhadu passed out. Clear, clear, clear. Sir, adhavadhu when you are writing, when the repeat is, when you are writing, your benchmark is not 100 sir. Correct. Your benchmark should not be 100. Clear? It should be twice the amount which you got in your exam, right? It should be twice the amount which you got in your exam. That's it. Twice or thrice as the case may be. Sir, into two pannalum varla sir. Sila perla irupanga. Into two pannalum varla sir. Into two pannalum varla na sir, into three panniko. Correct? Into 2.5 panniko. Correct? Somewhere you should clear. It should cross your border. It should have at least 50 or 60 marks as surplus. Evlo? It should have at least 50 or 60 marks as surplus. Idha repeaters ku na kudukra or chinna advice. Correct? Have that much focus. Ena you have already gone through everything, right? Ungalku theva chinna alteration and then study avalla. Adanal have that thought process into mind and then you just go ahead. You will easily clear, sir. You will easily clear. That's it, right? Sir, enga thappu pandronnu therinjiko avalla. நீ எத்தனை வாட்டி தப்ப தப்பாவே பண்ணினேனாலும் யூ வில் நாட் வாட் இஸ் கெட் இட் ரைட். அவ்வளவுதான். அந்த எங்க தப்பா போறோன்றது கரெக்டா தெரிஞ்சுன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கோ இன்டு தி ரைட் பாத். கரெக்டா? கிளியர் கரெக்டா சார்? தாம்பரம் போறோம்ட்டு நீ பாட்டு ரெட் ஹில்ஸ் அந்த மாதிரி அந்த சைடு போயினே இருந்துச்சுக்கேன், தாம்பரம் வரவே வராது. கரெக்டா? புயல் கேள்னு போயினே இருந்தா தாம்பரம் எப்பயுமே வராது, தேடினே போயினே இருக்க வேண்டியதான். கரெக்டா சார்? இஃப் யர் டெஸ்டினேஷன் இஸ் டு பி அரைவ் சார், யூ ஹவ் டு கோ, யூ ஹவ் டு சூஸ் யர் ரைட் பாத். கரெக்டா? அந்த ரைட் பாத்தை கரெக்டாக சூஸ் பண்ணணும் சார். கரெக்டான இடத்துக்கு நீ கரெக்டாக ரீச் ஆகணும் சார். அவ்வளோதான். அந்த 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 பாத்தை கரெக்டாக சூஸ் பண்ண, அவ்வளோதான். கிளியர், கிளியர், கிளியர். அந்த பாத்தை என்ன சார் பண்ணும்? நீயா கையால் எழுது, நீயா கையால் ரிவைஸ் பண்ணு. கரெக்டாக? ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் சம் மாடல் ஒர்க் அவுட். கரெக்டாக? ஒரு சம்லையும் அட்லீஸ்ட் ஒன் மாடல் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. கரெக்டாக? அந்த கையால் நீ போடும் போது தான் என்ன தப்பு பண்ணுறன்றது தெரியும். ஆல் தி திங்ஸ் யூ ஜஸ்ட் டூ, ஹாவ் யுவர் preparations done well. Correct? Focus on theory part also. Correct? Focus on theory part also, on statistics. Clear? Ellam panniko. Correct? Logical reasoning apporthoyi porumiya handle panna. Correct? Solve as much type of problems as you come across with your books, like books, some scanners, everything. So still you find some new questions. Correct? Still you find new questions. Correct? Don't fear about that. Correct? Abdiye point here. Clear, 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 clear. ரைட்டா சார்? டோன்ட் கெட் பேனிக் சார், டோன்ட் கெட் பேனிக் அட் எனி மூமெண்ட். கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பேனிக்கே ஆகாது சார். எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் பேனிக் ஆகாது சார். தட்ஸ் இட். ஒன்லி ட்ரிக் வச்சு எப்படி கிவ் இஸ், லைக் உனக்கு டஃபா இருந்தா கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் எவ்ரிபடி. அவ்வளோதான் சார். ரைட்டா? உனக்கு தெரியாத தாண்டி, ஏன்னா இப்போ 19 சாப்டரையும் படிச்சுன்னு போற. இட்ஸ் நாட் தட் லைக் யூ டோன்ட் லீவ் எனி சாப்டர்ஸ். கரெக்டா சார்? 19 சாப்டர்ஸையும் படிச்சுன்னு போற. உன்னே டஃபா இருந்ததுன்னா
கரெக்டா சார், அதுல நாலு சாப்டர் விட்டு வந்திருப்பான், அதுல அஞ்சு சாப்டர் விட்டு வந்திருப்பான், அவனுக்கு எப்படி இருக்கும் கரெக்டா? அல் இல்லாம இருக்கும் கரெக்டா, பயப்படவே பயப்படாது ரைட்டா? அதனால பி கேர்ஃபுல், திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு ஜஸ்ட் ஷேர் வித் யூ சார். நவ் யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். சார் கிளாக் கெட்டு போலாமா சார்? இல்லப்பா நாட் அலோடுப்பா. இருக்கும் பேजेस தருவாங்க வர்க் பண்ண. எவ்வளவு பேजेस வர்க்ஸ்? 7 பேजेस வர்க் பண்ண. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் சார். 5 ல இருந்து 7 இருக்கும் அவ்வளவுதான். சார் போன வாட்டலாம் ஒன்னு தான் சார் இருந்துச்சு லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல. அது क्वेश्चन பேப்பர் பொறுத்து சார். ஒன்னு இருந்தனா அதுக்குள்ளே கிறுக்கிக்கோ சார், அவ்வளவுதான். அதான் சார் ஒன்னு தான குத்தான். அழிச்சு அழிச்சு பண்றது. அவ்வளவுதான். யாருக்கு வந்து கேட்டா பேப்பர் இல்லன்னு காட்டு அவ்வளவுதான். கரெக்ட். கரெக்டா இல்லையா? வந்து வந்து கேட்டானா என்ன, ஏன் இங்க இருக்கிறேன்னு கேட்டானா பேப்பர் இல்ல, பேப்பர் கொடு அப்படின்னு கேளு. அதுதான் சிம்பிள். இல்லாட்டி எகத்தாளமா பேசாத, எகத்தாளமா பேசினா பேப்பர் பிடி அனுப்பிச்சுருவாங்க. நீ என்ன பண்ணு, போகும்போது அழைச்சிட்டு அனுப்பிச்சு குடுத்துறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வந்தாங்கன்னா போகும்போது அழைச்சி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி சாரா இருந்தாருன்னா போகும்போது நான் இருந்து அழைச்சு கொடுத்துட்டு போயிடறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சொல்ல மாட்டேன் திருப்பி தர மாட்டோம், வாங்கினா வாங்கினா திருப்பி ஆன்சர் ஷீட்டா கேட்க போறேன், கொஸ்டின் பேப்பர் தானே கேட்க போறேன், அதை அழைச்சு என்ன பண்ண போறேன்? இல்ல நீங்களே அழைச்சிங்கன்னு குடுத்துட்டு வந்துடும். உனக்கு என்ன, உனக்கு தேவை சம்மாங்க கிறுக்கணும் அவ்வளவு தானே, கிறுக்கிட்டு போ. அழைக்கிறதா முக்கியம், கிறுக்கிறதா முக்கியம் பத்தியா? நான் எப்ப சொல்ற மாதிரி முக்கியத்தை பேச விட்டு பின்னாடியே தேடி இருக்கீங்க. சார் ஆனா இப்ப செக்கிங் பண்ணும்போது க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் ஷீட் பக்கத்தவரை எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க சார். நம்ம க்வெஸ்சன் பேப்பர் வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் ஷீட் பார்த்து வச்சுட்டு செக்கிங் அந்த மாதிரி இருக்காது. யார் செக் ஸ்கேன் பண்ணி இல்ல சார், கம்ப்யூட்டர் போடும்போது லைக் நம்ம அந்த க்வெஸ்சன் பேப்பரோட சீரியல் நம்பர் தான் எடுத்துக்கோங்க சார். சார் 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 கம்ப்யூட்டருக்குள்ள வச்சிருவாங்க சார். கம்ப்யூட்டர் எப்படி திருத்தும்னு பார்த்தது இல்ல, பார்த்தது இல்ல சார். அவ்வளவுதான் சார், உன் பேப்பர் உள்ள போகும் வந்துடும் சார் மார்க். அவ்வளவுதான் சார். ஆப்டிக்கல் மேக்னெட்டிக் ரீடர் சார் அதுக்கு பேரு, கரெக்டா? இந்த ஸ்கேனர் மாதிரி மேல ஒயிங்கு உள்ள போகும், ஜெராக்ஸ் எடுக்கிற டைம் தான் சார் மார்க் டிஸ்பிளே ஆகும் ஸ்கிரீன்ல. எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் எல்லாம் கேல்குலேட், எல்லாம் பாசிட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்ட், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆன்சர் ராங்கு, அதுக்கு எவ்வளோ மார்க், இதுக்கு எவ்வளோ மார்க், டோட்டல் பை 100 எவ்வளோ, ஹவு மெனி பாசிட்டிவ் மார்க்ஸ் மைனஸ் எவ்வளோ எல்லாம் வந்துடும் சார். அது ஆல் டேட்டா பேஸ்க்கு என்னென்ன தேவையோ, அவங்க சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு என்ன டேட்டா பேஸ்க்கு என்ன மார்க் தேவையோ, மேக்ஸ்ல எவ்வளோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ, லாஜிஸ்டிக்ஸ் என்னது, லாஜிக்கல் ரீசனிங்ல எவ்வளோ சார், அவன் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி வச்சுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியணும்ல எது டஃப், எந்த இது எங்க வந்திருக்கு, உள்ள அவனுக்கு தேவையான டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துரும் சார் அந்த ஓயம்ப. ரைட்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம் சார், உனக்கு எதுக்கு அதெல்லாம், உனக்கு தேவை மார்க் கரெக்டா? அவன் தான் 2 மாசம் வச்சுக்கானா எப்படி திருத்தினா உனக்கு என்ன, அதெல்லாம் சார் அதெல்லாம் கிறுக்கலாமான்னு யோசிக்கிறேன். க்வெஸ்சன் பேப்பர் இல்ல சார், ஆன்சர் ஷீட்ல கையே வச்சு தொலைச்சிடாது சார். ஆன்சர் ஷீட்ல க்வெஸ்சன் பேப்பர் சார், க்வெஸ்சன் பேப்பர் எதுக்கு அவன் திருத்த போறான் டேய், அநியாயம் பண்ணாதீங்கடா. இல்ல சார் சீரியல் நம்பர் மாறும்ல சார், லைக் எனக்கு உள்ள சீரியல் நம்பர் வேற அவனுக்கு சீரியல் நம்பர் வேற சார். உனக்கு முதல்ல புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல சார். இந்த ஓஎம்ஆர் ரீடர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சார். உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எக்ஸாக்டா அப்படிதான் சார் இருக்கும். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? அட்மிட் கார்டுலயே இருக்கு சார். எஸ் சார் இருக்குல்ல சார். சம்வேர் சிமிலர் டு திஸ் ஒன்லி இட் வில் பி தேர் சார். ஜஸ்ட் சீ இங்க சார் வரதா ஹண்ட்ரட் க்வெஸ்சன் ஓஎம்ஆர்
சார் இப்படிதான் சார் இருக்கும் எக்ஸாக்ட்லி திஸ் வில் பி யுவர் ஃபார்மேட் சார் இதே கலர் ரைட் இப்படியே தான் சார் இருக்கும் அஞ்சு அஞ்சா தான் சார் இருக்கும் ஐ திங்க் சோ ஆரஞ்சு கலர்ல சார் இல்லையா முன்னாடி எழுதுனதா மறந்துடுறான்னு இப்பதானே சொன்னேன் கரெக்டா சார் ப்ரீவியஸ் ரிப்பீட்டர்ஸ் முன்னாடி எழுதுனதெல்லாம் மறந்துடணும் கரெக்டா மாத்திருக்காங்க போல சார் ரைட்டா சார் அதனால சார் இப்படிதான் இருக்கும் ஏபிசிடி ஆப்ஷன் கரெக்டா அந்த அந்த டப்பாக்குள்ள அடிக்கிற மாதிரி இருக்கும் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும் மேல இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது இதுதான் கரெக்ட் மெத்தட் கரெக்டா யூஸ் ஆஃப் பிரின்சிலி ப்ராகிபிட்டர் இங்க எடுத்து அப்படி சொல்லியிருக்காங்க பயப்படாத உன்னோட எக்ஸாம் இன்ஸ்டியூட்ல பென்சிலிஸ் அலோட் கரெக்ட் கரெக்டா பென்சிலிஸ் அலோட் ரைட் டன் சார் இங்க எங்கி கிறுக்கி தொலைச்சிடாது சார் தயவு செஞ்சு இதுலயே எதுவும் கிறுக்கி தொலைச்சிடாது இதுல எதுவும் இதுல இதுல நோ ஸ்ட்ரெயின்ஸ் அலோட் கிளியர் இதுல நம்ம இன்ஸ்டியூட் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க கரெக்டா கொஞ்சம் டயர் பண்ற மாதிரி நடுவுல இதுல ஏதாவது இந்த பெர்ஃபோரேஷன் போட்டு நிறைய டிஃபரன்ஸா வச்சிருப்பாங்க நம்மளுக்கு பட் இட் லுக் சிமிலர்லி திஸ் வே கரெக்டா 100 மார்க்ஸ் இப்படி தான் வருது கிளியர் எஸ் சார் சார் இந்த மாதிரி இருந்தனா அதுவே அந்த செக் கண்ட்ரோல் இருக்கும் கரெக்டா 5 5 क्वेश्चनக்கு அவங்களே செக் கண்ட்ரோலுக்கு நீயே கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை சேர்ந்து இருந்தது அப்படினா யூ ஹேவ் அடிஷனல் கண்ட்ரோல் செக் சார் என்ன என்ன கண்ட்ரோல் இருக்கணும் நீ எந்த கரெக்ட்டா எதிரியா क्वेश्चन ஓவர் 5 5 क्वेश्चंस கு கரெக்ட்டா செக் வச்சுக்கோ சார் கரெக்ட்டா கிளியர் ரைட் சார் மேக்ஸிமம் அலச்சி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணா கரெக்ட்டா அந்த அந்த டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத எழுதுனா கரெக்டா எழுது இல்லாட்டி யோசிச்சு கரெக்டா வச்சுக்கோ சார் இப்ப சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் எனக்கு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னா ஏஆர்பின்னு அந்த சைட்ல எழுதி வச்சுக்கோ கரெக்டா அந்த அந்த ஆப்ஷன் பக்கத்திலேயே ஏஆர்பின்னு சைட்ல எழுதி வச்சுக்கோ கரெக்டா கடைசியில போகும்போது ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம்னு வச்சிருப்பேன் கரெக்டா பக்கத்துல இருக்கவன கேட்டுக்கலாம்னு வச்சிருப்பேன் இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்ஷன் வச்சிருப்பேன் உனக்குன்னு ஒரு அதை அதை கன்ஃபார்ம் பண்றதுன்னு உனக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருப்பேன் அப்படியும் டெக்னிக் கிடைக்கலன்னா கடைசி நேரத்துல என்ன பண்ணுவேன் ஏ பி ல ஏதாவது ஒண்ணு மேல இருக்கிற ஆப்ஷன் ஏவா இருந்தா பி அடி பண்ணி டீக்கு கரெக்டா அந்த மாதிரியாவது பண்ணி கரெக்டா இந்த என்ன சொல்றது அந்த ஒரு அதுக்கு கரெக்டா எழுதி வச்சுக்கோ ஏன்னா அப்ப உன்னால தேட முடியாது கரெக்டா எது ஏ பின்றது தேட முடியாது அப்ப முன்னாடியே அடிச்சு வச்சுட்டு வர்றாரு கரெக்டா அந்த முன்னாடியே அடிச்சு வச்சுன்னா டோன்ட் லூஸ் அவுட் யுவர் ஆப்ஷன் டு சேஞ்ச் கரெக்டா ஏ தான் ரைட் ஆன்சர்னு ஏதோ ஒரு லக்ல உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஏதாவது ஒரு சம் சால்வ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபார்முலா இருக்கணும் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு வச்சுக்க இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது அவன் பின்னாடி எழுதி வச்சு அதை ஃபார்முலாவை கரெக்டா எழுதி வச்சு உங்க கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்காது எங்கேயாவது ஒரு இடத்த எப்படியாவது ஞாபகம் வந்துன்னு வச்சுக்க கரெக்டா ரைட்டா ஏதாவது ஒரு டெக்னிக் ஞாபகம் வந்ததுன்னா தென் யூ கேன் ஜஸ்ட் ரைட் அந்த இடத்துல அதனால 90% டோன்ட் என்ன சொல்றது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை அதை வந்து பேப்பரை கொடுக்கும்போது மார்க் பண்ணிட்டு கொடு கரெக்டா அப்பயும் மார்க் பண்ணாம கொடுக்காம இருக்காதுன்னு இருக்காத அப்ப மார்க் பண்ணிட்டு கூட அது வரைக்கும் மார்க் பண்ணாம வச்சுக்கோ அந்த ஆப்ஷன் லாஸ்ட் மினிட் வரையும் பாரு கரெக்டா கிடைக்கலா கிடைக்கலையா நம்ம லாஸ்ட் உன்னோட ஃபேஸ் வரையும் அந்த ஒரு ஹாவ் ஒரு 15 minutes டைம் லாஸ்ட் 15 minutes வரையும் வச்சுக்கோ அதுக்கு வரையும் ஹாவ் யுவர் ஆன்சர்ஸ் ஒன்லி பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் டு பி ஆன்சர் எனக்கு கரெக்டா தெரிஞ்சது மட்டும் தான் ஆன்சர் பண்ணேன் ஒரு லாஸ்ட் 20 minutes வரையும் லாஸ்ட் 20 minutes எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அந்த 2 options டவுட் இருக்கு அந்த 1 option டவுட் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோ கிளியர் கிளியர் எவ்ரிபடி கிளியர் எவ்ரிபடி சார் எனி டவுட் சார் சார் லாஸ்ட் ஸ்லைட் அது விளையாடுறவங்க வந்துட்டு நல்லா விளையாடுறவங்க ஜெயிப்பாங்க தோத்துருவாங்க லைக் அப்படி சொன்னீங்களா சார் அது எப்படி என்னமா என்னமா சார் லாஸ்ட் நைட் வந்துட்டு ஒரு கேம் பத்தி சொன்னீங்களா சார் நல்லா விளையாடுறவங்க வந்துட்டு தோத்துருவான் ஆனா அதான் சிம்பிள்மா அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான் ஓகேவா நெட் ப்ராக்டிஸ்லாம் நல்லா உயிரை குத்து விளையாடின்னு வந்திருப்பான் கரெக்டா ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆயிட்டு போவான் ரீசன் என்னன்னா அது எதுக்குன்னா சார் நான் ஃபர்ஸ்ட் 4 pages கொஸ்டின் பேப்பர் நான் செம்ம டஃபா இருக்கும் அதாவது 4 pages பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 4 pages கொஸ்டின் பேப்பர் செம்ம டஃபா இருக்கும் பின்னாடி பார்த்தோம்னா அப்படி ஈஸியா இருக்கும் கொஸ்டின் பேப்பர் இவன் என்ன பண்ணிடுவான் ஃபர்ஸ்ட் 4 pages அவுட் ஆயிடுவான் எப்படின்னு வச்சுக்கேன் முறையெல்லாம் காலி ஐயோ இவன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு மைண்ட் காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கேன் பின்னாடி அவனுக்கு மைண்ட் ஆக்டிவேட்டே ஆகாது ஐயோ நமக்கு ஒன்றும் தெரில ஒன்றும் தெரில அந்த பதட்டத்தில் என்ன ஆகும் படித்ததெல்லாம் மறந்துடுவோம் அந்த பதட்டத்தில் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக எழுதுறது தெரியாத கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறது தெரிஞ்ச மாதிரி இதை கரெக்டாக எழுதுறேன்ட்டு ஏதாவது தப்பு பண்ணுறது நிறைய ராங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணினே இருப்போம் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி கரெக்டாக இதுதான் வந்து அந்த விளையாட தெரிஞ்சவன் ஃபெயிலாகிற டிக்கெட்
சார் இந்த விளையாடாத விளையாடவே தெரியாதவன் வந்து பாஸ் ஆகிற டிக்கெட் இருக்கு பத்தியா, அவன் எப்படின்னு கேட்டுக்கோன், அவனை அவுட் ஆகவே முடியாது இந்த டெக்னிக் அப்படின்னா சார் அவன் எப்படி இருப்பானா தெரியல, இதுதான் நான் படிக்கவே இல்லையே. அவனுக்கு எப்படின்னா இந்த சாப்டரே படிச்சிருக்க மாட்டான், எந்த சாப்டரையும் படிச்சிருக்க மாட்டான், அதனால அவன் எப்படி இருக்கான், ஃபர்ஸ்ட் பேஜ் டஃபா இருந்தா கூட இந்த சாப்டர் நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு போயினே இருப்பான். அவன் நாலு சாப்டர் தான் படிச்சிருப்பான், அந்த சாப்டருக்காக தேடி போயின் இருப்பான், கரெக்டா அந்த நாலு சாப்டர் எங்க இருக்குன்றதுக்காக தேடி போயின் இருப்பான். ஓகே ஓகே இதெல்லாம் தெரியும் பாத்துக்கலாம், இதெல்லாம் பாத்துக்கலாம் 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 அப்படின்ட்டு அப்படி போவான். கரெக்டா அவனுக்கு எப்படி இருக்கணும் யோகம், எங்கேயாவது ஒரு இடத்துல பூஸ்ட் அடிச்ச மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சார், அங்க ஆரம்பிப்பான். கரெக்டா அவனுக்கு அந்த பிடிச்சதுன்னு வச்சுக்கேன் சார், சும்மா யோகத்துல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், நாலு கொஸ்டின் கரெக்டா எழுத ஆரம்பிக்க அந்த 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 பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும் சார், இதை ட்ரை பண்ண, இதை போய் ட்ரை பண்ண, இதை போய் ட்ரை பண்ண, அதை போய் ட்ரை பண்ண, அப்படியே அப்படியே போக 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 ஒரு 20-30 கொஸ்டின் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணான்னு வச்சுக்கேன், இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி ஆகி விட்டுருங்க. அதாவது நல்லா படி நல்லா படிச்சுட்டு போறவனுக்கு சார் 50 கொஸ்டின் இருந்தா கூட நல்லா இருந்தா அதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா ஒண்ணுமே படிக்காத போறவனுக்கு 40 கொஸ்டின் இருந்தாலும் செம்மையா பண்ண வச்சா முடியுமா, கரெக்டா இதுதான் அந்த வித்தியாசம். கரெக்டா இதுதான் சார் அந்த ரெண்டுத்துக்குமான ஒரு சின்ன வேரியன்ஸ். கரெக்டா ரைட் சார், அதனால என்ன பண்ணுனா சார், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். கரெக்டா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், அது வந்து ஒரு விஷயம். கொஸ்டின் பேப்பர் எடுத்தவொடனே ஈஸியா இருக்கணும்னு எதிர்பார்க்காது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வில் நாட் பி இன் அன் ஆர்டர் சார். கரெக்டா சார், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட், லாஜிக்கல் ரீசனிங் செகண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இருக்கவே இருக்காது சார். எடுத்தவொடனே டிஃபரன்சியேஷன் செம்ம ஃபர்ஸ்ட் செம்மா இருக்கலாம், பயந்துராது. கரெக்டா சார், எடுத்தவொடனே இண்டெக்ஸ் நம்பர் லாஸ்ட் 20th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம். கரெக்டா சார், என்னடா ரேஷியோஷன் சாப்டர் தானடா ஃபர்ஸ்ட் சாப்டர், எங்கே இருந்தா கேட்குறீங்க, யார் எப்படி வேணா கேட்கலாம். கரெக்டா உனக்கு தான் டெஸ்ட்னு சொல்லியாச்சுல, எதை வேணா விட்டுறிஞ்ச எப்படி வேணா விட்டுறிவான், அவள்தான் நீ வந்து வந்து அடி வாங்கின்னு போ, அவள்தான் விட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அவர் எதை விட்டுறா என்ன அப்படின்றாங்க. கிளியரா சார், சிம்பிளான லாஜிக் கரெக்டா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் சார். இந்த சாப்டர்ல இருந்து கேட்கறியா, சரி கேட்டு போ, ஓ 19th சாப்டரா, ஓகே அப்படிதான் சார் உனோட இன்டென்ஷன் இருக்கணும். ஏன்டா இதை ஃபர்ஸ்ட் கேட்டீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னென்னா ஆர்கனைஸ்டா இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது. கரெக்டா போ, இந்த கொஸ்டின் இது தெரியும் எனக்கு, இது தெரியும் எனக்கு, இது தெரியும் எனக்கு, அப்படியே போ சார், அவள் தான் ப்ரௌஸ் பண்ணி ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ் யூ வேஸ்ட், பரவாயில்ல எப்படி வேஸ்ட் பண்ண, ஓகே இதெல்லாம் கேட்டிருக்கான், அதெல்லாம் கேட்டுருக்கான், ஓகே 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 சார், ஹாவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் எங்க எது இதெல்லாம் இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. கொஸ்டின் பேப்பர் கடைசி வரையும் அப்படியே ஓட்டிட்டு, ஓஹோ இந்த சாப்டர்லாம் கேட்டிருக்காங்க, இங்கெல்லாம் ஈஸியா இருக்கு, பின்னாடி பார்த்தனா ஒரு சில நேரம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். லாஸ்ட் 5 பேஜஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வில் பி வெரி மச் ஈஸி சார், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவா. நடு பாட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டா எங்க திடீர்னு எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணு, கரெக்டா எங்க ஈஸியா இருக்கும் அங்கேருந்து வா. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், எந்த கொஸ்டின் எங்கேருந்து சம்வேர் யூ வில் பி கம்ஃபர்டபிள் வித் சம் சாப்டர்ஸ். கரெக்டா அந்த சாப்டர் எங்க பாக்குறியோ அங்கேருந்து ஆரம்பிச்சு வச்சிடும் சார். ஒரு சில சாப்டர்ஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் நான் எழுதிடுவேன் சார் அப்படின்னு இருக்கும்ல, அந்த சாப்டர் எங்க இருக்கோ தேடு, அந்த சாப்டர் எங்கேயாவது இடந்த கண்ணில் படிச்சுனா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவா. கரெக்டா ஆல் தீஸ் திங்ஸ் சார், யுவர் டிஸ்கிரிஷன் கம்ப்ளீட்லி சார், யுவர் டிஸ்கிரிஷன் கம்ப்ளீட்லி. கரெக்டா சார், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத போறேன், இது ஐ வில் கோ பை 1-100 சார், ஓ 100-1 வருவேன் சார், லாஸ்ட் பேஜ் என்ன சார் திருப்பி வருவேன், வா. கரெக்டா, நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. கரெக்ட் சார், எனக்கு திடீர் திடீர்னு நடுவில் நடுவில் ஷேர் அடிக்க பிடிக்கும் சார், ஆடி கொஸ்டின் நம்பரை பார்த்து கரெக்டா ஆடி. கரெக்டா கரெக்டா 75 கொஸ்டினை படிச்சுட்டு 73 டிக்கு அடிக்காது. கரெக்டா அதனால 75 படித்தா 75 டிக்கு அடி, எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அடிச்சுன்னு வரேன் சார், அடிச்சுன்னு வா, கவுண்ட் வச்சுக்கோ சார், எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எதுறன்ற கவுண்ட் வச்சுக்கோ. கரெக்டா 40, 45, 50, 55 அப்படின்றது கவுண்ட் வச்சுக்கோ சார. 60 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டேன். கரெக்டா 61 கொஸ்டின் கரெக்டாக எழுதட்டுமா வேண்டாமா, அந்த 61 கொஸ்டின் டவுட் இருக்கு, எழுதட்டுமா வேண்டாமா, எழுதாது சார். 60 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டேன். கரெக்டா யூ நோ இட் இட் இஸ் ரைட். 60 இதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரில சார், அட்டன் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு அட்டன் பண்ணாது சார். சார் டோன்ட் டேக் ரிஸ்க், 60 ஒரு மார்க் போயிடும். கரெக்டா டிஸ்டிங்ஷன் கரெக்டா, 60+ ஒரு சிஏ பரீட்சையில் எழுதிருக்கிறனாலே செம்ம சார். கிளியர், அதனால சார் ஐ ஹாவ் தட் திங் இன் மைண்ட் சார், அந்த எந்த ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கல கம்ப்ளீட்லி யுவர் டிஸ்கிரிஷன் சார். எனக்கு 60 வேண்டாம் சார், வந்தா 70 சார், இல்லாட்டி 55 வரட்டும் சார், போதும் சார். சில பேர் இப்படி இருப்பாங்க, கரெக்டா வந்தா 70 வரட்டும் சார் எனக்கு, வரலாட்டி 55 போதும் சார் எனக்கு ரிஸ்க் எடு. கரெக்டா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான்,
If you want risk, more reward will be there. Correct? More idea will be there. Correct? அத தப்பா போச்சுனா நிறைய அடி விடும் பாத்துக்கோ கிளியர் சார் ஐ ப்ரிஃபர் நாட் டு டேக் ரிஸ்க் சார் ஐ ப்ரிஃபர் நாட் டு டேக் ரிஸ்க் சார் ஏன்னா ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டா அட் திஸ் ஏஜ் யூ ஷுட் நாட் டேக் ரிஸ்க் கிளியர் எல்லாரும் மாத்தி சொல்லுவாங்க கரெக்டா இந்த வயசுல தான் ரிஸ்க் எடுக்கணும் கரெக்டா ஐ சே அட் திஸ் ஏஜ் யூ ஷுட் நாட் டேக் ரிஸ்க் கிளியர் சார் ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும் 19 சாப்டர்ஸ் தெரியும் டோன்ட் டேக் ரிஸ்க் என்ன தெரியுதோ தெரியறதை அட்டன் பண்ண கிளியரா கரெக்டா ஹேவ் தட் கண்ட்ரோல் நான் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில டேக் ரிஸ்க் சார் கரெக்டா கடைசி ஒரு 10 minutes யூ கேன் டேக் ரிஸ்க் கரெக்டா எப்படி ரிஸ்க் எடுக்கலாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்துக்கோ எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத ரிஸ்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேக் ரிஸ்க் கிளியர் 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 எவ்ரிபடி ரைட் சார் சின்ன சஜஷன் சார் சார் கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா படிக்கிறோம் சார் ஃபோக்கஸ்டா அந்த அப்படியே இருக்கு சார் அதுக்கப்புறம் ஸ்லைட்டா அப்படியே டைவர்ட் ஆகுது சார் இப்ப தியரி ஏதாச்சும் படிக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைண்ட் போகுது அது எப்படி சார் திருப்பி கொண்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்றது ஆன்சர் உங்ககிட்டே இருக்குமா நீ சொன்னதுதான் ஆன்சர் ரைட்டா நீ நீ கேக்குறது கேள்வி இல்ல நீ கேக்குறது ஆன்சர் நீ சொல்றது ஆன்சர் கரெக்டா வாட் யூ ஆர் சேயிங் இஸ் லைக் சார் யுவர் மைண்ட் ஃபோக்கஸஸ் ஒன்லி டியூரிங் தட் பீரியட் ரைட் ரைட்டா சார் அந்த ஃபோக்கஸ் பண்ற டைத்தை ஒழுங்கா படி அவள்தான் கரெக்டா வெளில போதுன்னு தெரியுதா கூட்டுவா மறுபடியும் அந்த டைம் ஃபோக்கஸ் பண்றத படி கரெக்டா அந்த அவள் தான் அட்லீஸ்ட் யூ ஆர் அவேர் தட் யுவர் யுவர் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் தட் பீரியட் ரைட் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் ரைட் இல்ல சார் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் போடுற டைம்ல தான் போட்டுறோம் சார் இந்த லா படிக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா தான் சார் படிக்கிறோம் பட் அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே காணா போயிடுறோம் சார் சார் அந்த காணா போற டைத்துல என்ன பண்ண சார் அந்த படி ஒரு ஹாஃப் அன் அவர் படிக்கிறியா ஹாஃப் அன் அவர் படிச்ச உடனே டெல் ஆயிடுது இல்லாட்டி வந்து தூக்கம் வந்துடுது இல்லை ஏதோ ஒரு இடத்துல இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ரைட் ரைட் சார் சில பேருக்கு ஹாஃப் அன் அவராக இருக்கலாம் சில பேருக்கு ஒன் அவராக இருக்கலாம் சில பேருக்கு டூ ஹவர்ஸாக இருக்கலாம் ட்ரெயின் அவுட் ஆகும் சார் அதாவது அந்த படிக்கும் போது ட்ரெயின் அவுட்டும் போது அது என்னன்னு சொல்லுவோம் லைக் யூ வில் பி யுவர் எனர்ஜி வில் பி அவுட் அப்போ என்ன பண்ணு சார் அந்த அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா சார் விச் சப்ஜெக்ட் யூ லைக் மோஸ்ட் கரெக்டாக இப்போ மேக்ஸ் எடுத்து சில சாப்டர்ஸ் பிடிக்குமா ரொம்ப சால்வ் பண்ண பிடிக்குமா ஒரு சாப்டர் எடுத்து சால்வ் பண்ணு இந்த கேப்ல கம் பேக் ஒன் செகண்ட் ஓகே சார் ரைட் that is the only trick which you can just use or no correct ah okay sir go for math adhaadu and theory subject theory mattum padikaa sir have in combination with the practical subjects accounts as well as maths correct ah nee ipo padikka pora economics ku nee padikka pora law ku have a enna solradhu ipo nee vandu edhaadhu or pair oda edhaadhu or combination seithukko economics padikkum bodhu accounts sir law padikkum bodhu maths sir இந்த மாதிரி எடுத்து இந்த காம்பினேஷன் சேர்த்துக்கோ கரெக்டா போத்து குரூப்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது போத்து குரூப்ஸ் தான் லைக் 1 4 2 3 அந்த பேப்பர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் கிளியர் எஸ் சார் தேங்க் யூ சார் அந்த 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 ஒரு கேப்புக்கு யூ ஜஸ்ட் சார் அங்க ஒரு ஹாஃப் அன் அவர் படி இங்க ஒரு 20 minutes நீ யூ ஜஸ்ட் ஒரு ஒரு சாப்டரோ இல்லை ஒரு செம்மோ சால்வ் பண்ணு அப்புறம் மறுபடியும் கெட் பேக் டு தட் கரெக்டா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் once again start studying revise பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு சார் என்ன பண்ண have a revision and then start கரெக்ட் அந்த flow வரணும்ல yes sir flow வரதுக்காக revision பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு that's it okay sir அவ்ளோ சார் இது வச்சிருக்கு சார் எல்லாத்துக்கும் அந்த டெக்னிக் தான் தெரியல அவங்க சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமா ஒண்ணுமில்லமா ரைடா ஸ்டூடண்ட் கரெக்டா மேக்ஸ் தான் பேஸர் மேக்ஸ் வச்சா பாஸ் பண்ணோம் கரெக்டா ஃபைனல் வரையும் கரெக்டா அக்கௌண்ட்ஸும் மேக்ஸும் தான் பேஸர் அக்கௌண்ட்ஸும் மேக்ஸும் தான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் கரெக்டா எதெல்லாம் நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்துப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன் and the scoring subject okay sir எவ்வளவு டஃபா இருந்தால ஓவர் தி டஃப் தி क्वेश्चन பேப்பர் வந்து ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஸ்கோர் எக்ஸாம்ஷன்ஸ் அந்த 60 பிளஸ் க்கு மேல வச்சுக்க ட்ரை பண்ணேன் கரெக்ட்டா okay sir if it fails I'll fail if it gets I'll okay okay இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ராட்டஜி okay sir thank you sir so
சார் எத்தனை அட்டெம்ப்ட் சார் ஆச்சு உங்களுக்கு இன்டரோ ஃபைனலும் என்ன சார் இன்டரும் எப்படி படிக்க கூடாதுன்றத அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஏதாவது ஒரு தப்பு அதாவது ஐ ஃபெயில்டு ஒன்லி பை அந்த 47-48 அந்த பர்சன்டேஜ் தான் மை ஃபெயிலியர் வில் பி லைக் தட் அதுவும் இல்லாம ரொம்ப horrible things will be 59 in some papers correct 60 எடுத்தா அந்த பேப்பர் அது எக்ஸம்ஷன் கிடைக்கும் கரெக்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஐ ஹவ் ஸ்கோர்ட் இன்டர்ல பொறுத்தனா 2-59 கரெக்டா ஐ ஸ்கோர்ட் எவ்வளோ 350 எடுத்தா பாஸ் 323 ஒன் எக்ஸம்ஷன் ஆல்சோ கரெக்டா ஒன் எக்ஸம்ஷன் ஆல்சோ 7 பேப்பர்ல ஒரு எக்ஸம்ஷன் ஆல்சோ 6 பேப்பர் தான் எழுதினா 40 ஃபைனல்ல ஃபைனல்ல ஐ ஸ்கோர்ட் அரவுண்ட் 357 சம்திங் நினைக்கிறேன் 400 எடுத்தா பாஸ் 357 இன் தட் அட்டெம்ப்ட் அதாவது நம்ம ஓடுவோம் அந்த ஃபைனல் லைனை தொடும் போது எனர்ஜி இல்லாம கீழே விழுந்துருவோம் கரெக்டா அதுக்கப்புறம் சார் அந்த அந்த ஓடும் போது அந்த விழும்போது நமக்கு தெரியும் சார் எந்த இடத்துல பேட்டரி போச்சு கரெக்டா எந்த இடத்துல தப்பு பண்ணோம் என்ன இருந்தது அதை மட்டும் சின்னதா மாத்துவோம் கரெக்டா அந்த 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 லைனை போய் தொட்டுருவோம் அவ்வளவுதான் சிம்பிள் கரெக்டா சார் நீங்க சிபிடி கோச்சிங் போயிருந்தீங்களா இல்ல செல்ஃப் ஸ்டடியா சார் இல்லப்பா கோச்சிங் போயிருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்தே கோச்சிங் போயிட்டீங்களா சார் ஏன் எனக்கு கோச்சிங் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே தெரியவே தெரியாது எதுன்னு சிஏனால எத்தனை சப்ஜெக்ட் இருக்குனே தெரியாது கரெக்டா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனே தெரியாது இன்ஸ்டியூட்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு மூணாவது நாள் நான் வரம்பாங்க நான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கரெக்டா எம்பிசி இன் 12th கும்பகோணத்துல படித்தேன் கரெக்டா எல்லாமே கும்பகோணத்துல முடிச்சுட்டு சிஏ பத்தி எதுவுமே நாலேஜ் தான் தெரியும் 8th லேருந்து சிஏ படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்ன ஸ்கூல் சார் நானும் அந்த கிரைசிங்பா கிரைசிங் சார் ஓகே சார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாஸ் அவுட் இன் 2012-13 ஓகே சார் இருக்கும் எங்க ஊர்லயே காமர்ஸ் குரூப்புங்கிறது ஒரே ஃபேமஸான குரூப் அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் எடா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்லாம் வரும் அந்த ஸ்கூலுக்கு டிசி கேட்கறதுக்காக தான் போய் கேட்டோம் எங்கள் ஸ்கூலில் தரமாட்டாங்க 10th படிச்சீங்களா சார் ஆமாம் 12th முடிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் சொன்ன நம்ப மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிபிடி எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கரெக்டா இந்த ஷேர் இதெல்லாம் கத்துக்கிறேன் கரெக்டா ஷேர்னா இந்த லைக் பேலன்ஸ் ஷீட்ல ஐட்டம் எங்க வரும் என்ன ஏதுன்றது கத்துக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து அங்கே ஒரு சாப்டர் இருக்கும் அக்கௌண்ட்ஸ்ல ஐ டோன்ட் ரிமெம்பர் இந்த டிபஞ்சர் ஷேர்ஸ் அந்த சாப்டரே உண்டு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் என்னென்ன மூலம் சொல்லி தரானுங்க இப்ப ஈஸியா இருக்குது அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கும் போது சி ஆர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு ஒன்றுமே புரியல அதே மாதிரி அவனுங்களை ஒம்ப இழக்கணும்னா நான் டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் ஆக்சுவலி அடிமைப்பேன் கரெக்டாக அவனுக்கு அது ஒன்றுமே புரியாது கரெக்டாக நான் இதை வச்சுன்னு எனக்கு தெரியுண்டா இருக்கா அவனுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இது அதை சொல்லி கொடுத்து அப்போ தான் சொல்லி கொடுப்பேன்னு ஏதாவது சொல்லி ஒம்பது இருப்பேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயம் வந்துச்சு எதுவுமே அக்கௌண்ட்ஸ் என்ன சார் அது ஏன் அப்படின்னா ஏன் பயம் வந்துச்சுன்னா எனக்கு கன்சைன்மெண்ட் இதெல்லாம் நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா 40% ஆஃப் சேல்ஸ் 50% ஆஃப் சேல்ஸ் மேக்ஸ் இருக்கும் கரெக்டாக ப்ராஃபிட் என்ன அந்த மாதிரி என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் சார் என்ட்ரி கேட்டால் ஒன்றுமே தெரியாது என்ட்ரியா போட சொன்னா அதே ஜேர்னல் என்ட்ரியா போட சொன்னா தெரியாது
என்னடா இது ஒண்ணுமே தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கும்னா பயத்து காரணம் என்ன சார், கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது சேல்ஸுக்கு என்ட்ரி சொல்லுனா நிமிஷத்துல நீங்களா சொல்லிடுவீங்க, கரெக்டா நிமிஷத்துல நீங்களா சொல்லிடுவீங்க. எனக்கெல்லாம் பாரு, ஓ நான்லாம் வந்து ஓகே கேஷ் சேல்ஸா, கேஷ் சேல்ஸ்னா கேஷ் டெபிட், ஓகே கேஷ் உள்ள வந்திருக்கும் அப்ப கேஷ் டெபிட், சேல்ஸ்னா கிரெடிட் இன்கம், ஓகே அப்ப கிரெடிட் பண்ணும், ஓகே அப்ப டெபிட் கேஷ் கிரெடிட் சேல்ஸ், நான் இப்படி போடுறதுக்குள்ள அவன் செம்ம முடிச்சுட்டு போயிடுவான் அத்ததுக்கு. ஐயோ என்ன மாதிரி ஒரு என்ட்ரி தான் போட்டிருக்கோம் அதுக்குள்ள செம்ம முடிச்சுட்டு போயிடாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. கரெக்டா இந்த அளவுக்கு நான் இருப்பேன். இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாரு, எனக்கு சார் பேலன்ஸ் ஷீட்டுமாங்க. எனக்கு ஒரு நாள் போய் நிக்கிறேன் என் ஃப்ரெண்ட்கிட்ட, பேலன்ஸ் ஷீட்டை போடுது ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல ஒரு டீ போடு அப்படின்னா, போட்ட அசட் லைபிலிட்டி எழுதுறா வேகமா அப்படின்னா, அசட் லைபிலிட்டி என்ன சத்தியமா நீ பாஸ் பண்ண மாட்டேன்னா, ஏன்னா எழுதும் போது லைபிலிட்டி அசட்னு எழுதணுமா, அதை சொல்றா நீ அப்படிதானே சொல்லி, நீ லைபிலிட்டி அசட் தானே சொன்னிய, அசட் லைபிலிட்டின்னு எழுதுன, அதுக்கு அவனுக்கு பதில் தெரியல ஓகேவா, அது வேற விஷயம். கேடா அவன் சொன்ன மாதிரியே நானும் பாஸ் பண்ணல, அது வேற விஷயம், அவனும் பாஸ் பண்ணல, அது வேற விஷயம். கேடா அதனால சார் இந்த இடத்துல என்னாச்சு, அப்பதான் அந்த அந்த லெவலுக்கு தான் நான் இருந்தேன். கரெக்டா நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போதுதான் புரிஞ்சு, கரெக்டா ஐ ஹேட் அ டைம். அந்த டூ மந்த்ஸ் கேப்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியப்பா, அதாவது கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிடுச்சு. ஏன்னா மார்ச்ல எக்ஸாம் முடிச்சோம், மேல ஜூன்ல எக்ஸாம் இப்ப ஒன்லி, அதுக்கு நடுவுலயே ரிசல்ட் வேற, டுவெல்த் ரிசல்ட் எல்லாம் அந்த ப்ரெஷர் வேற, இதெல்லாம் வந்து இதுக்குள்ள நடுவுல ஒரு மந்த்ஸ் கிளாஸ் வேற, அப்படியே அந்த டுவெல்த் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஃபேஸ்ல இருப்போம்ல, என்ஜாய் பண்ணணுமா இல்ல வந்து படிக்கணுமா, அந்த பேஸ்லயே இருந்த ஒரு காலம், அதுக்குள்ள ரிசல்ட் வந்தது, அதுக்குள்ள உடனே கவுன்சிலிங் போகணுமா வேண்டாமா. காலேஜ் போகாம ஃபுல் டைம் சிஏ பண்ணீங்களா சார்? ஆமா காலேஜே போகாம ஃபுல் டைம் சிஏ, காலேஜ் தர மாட்டேன்டாங்க. கரெக்டா சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு பிகாம்ல போய் கேட்டா சீட்டு தருவாங்களா? சயின்ஸ் குரூப்ல 1155 1155 கரெக்டா 98% காலேஜ்ல, அங்க போய் சீட்டு கேட்டா கொடுத்துருப்பாங்க கரெக்டா, அங்கேயும் போய் சீட்டு கேட்கல கரெக்டா, அங்க போய் சீட்டு கேட்கறத விட்டுட்டு விவேகானந்தா காலேஜ்ல சீட்டு கேட்டேன், விவேகானந்தா காலேஜ்ல சீட்டு தர மாட்டேன்டா பிகாம்ல. நீ எவ்வளவு 200% வச்சிருந்தா கூட கிடையாதுப்பா, ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல 200% எடுத்தவனுக்கே மார்க் சீட்டு தரல நாங்க, நீ யாரு கோமாளி போ அப்படின்ட்டாங்க. சரி கரெக்டா கரஸ்ல பண்ணிட்டீங்களா சார் பிகாம்? கரஸ் பண்ணு சார், இப்ப அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, ஏன்னா இன்ஸ்டியூட்ல இன்டர் பாஸ் பண்ணாலே ஈக்குவலன் டு யூஜி, சிஏ பாஸ் பண்ணா ஈக்குவலன்ட் டு பிஜின்றாங்க. எஸ் சார். பிராக்டிசிங் பண்ணி பிராக்டிசிங் செய்யுங்க சார். என்னப்பா பிராக்டிஸ்ல இருக்கீங்களா? ஜாப் பிராக்டிஸ் பிராக்டிஸ் தான் இருக்கேன். ஐ ஹேவ் மை ஓன் ஆபீஸ் இன் அடையார். பிராக்டிசிங் சார்ட் அக்கவுண்டன்ட், ஏஜ் 25, அபவுட் டு பி மேரிட், கரெக்டா, மேரேஜ் இஸ் ஆன் ஜான் 27, வேற என்ன வேணும், காட் என்கேஜ்ட். ரெக்கார்டிங்